ஓம் சாந்தி. 9/10/2016. இன்றைய முரளியின் தலைப்பு தியாகத்தையும் தியாகம் செய்தல். சூப்பர்ல, நீங்கள் தியாகம் செஞ்சீங்கன்ற அந்த உணர்வையும் தியாகம் செய்யுங்க. இந்த உணர்வு இருக்கிறதுனா நமக்கு இது குஷி பாபா சொல்கிற, நான் என்ன பண்ணுறேன், என் வேலையை நான் பண்ணுறேன், இதுக்கு நீங்கள் எனக்கு நன்றி கூட சொல்ல தேவையில்லைன்றார். இப்போ பாபாவே அப்படி சொல்கிறாருன்னா அப்புறம் நாம எங்க இல்லையா? இன்னைக்கு பாப்தா தான் யாரை சந்திக்க வந்திருக்கிறாரு தெரியும் தானே? அநேக புஜங்களையுடைய தந்தை தன்னுடைய புஜங்கள், அதாவது எப்பவுமே சகயோகியா இருக்கிற குழந்தைங்களை சந்திக்க வந்திருக்கிறாராம். 1000 கைகள் கடவுளுக்கு எங்க இருந்து வந்துச்சு? ஒவ்வொரு ஆத்மாவும் ஒரு ஒரு கை, அந்த கையை சந்திக்க தான் வந்திருக்கிறாராம். அப்படின்னா என்ன அர்த்தம்? கையினா எப்பயும் உதவியா இருக்கிறதான் கையினும், அவருடைய வலது கை பயிருன்னுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? கையால் தானே எல்லா வேலையும் செய்ய முடியும். அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களை சந்திக்க வந்திருக்கிற சகயோகத்தில் இருக்கிற குழந்தைங்களை, எத்தனை விசேஷ சகயோகி ஆத்மாக்கள் தந்தையின் வலது கரமாகி ஒவ்வொரு காரியம் செய்யறதுலையும் எப்பவும் தயார் நிலையில இருக்கிறவங்களா இருக்கிறாங்க. எத்தனை பேர் ரெடியா இருக்கிறோம், பாபா ஒன்று சொன்னா டக்குன்னு அது செய்யறதுக்கு எத்தனை வலது கரம் இருக்குது, தயார் நிலையில இருக்கிறாங்க. பாப்தாதா சேவைக்கான வழிகாட்டுதலின் சைகை கொடுத்தாரு. மற்றும் வலது கரம், அதாவது விசேஷ புஜங்கள், அதாவது பாபாவுடைய கட்டளைப்படி நடக்கும் குழந்தைங்க, ஆமாம் பாபா நான் எப்பவும் தயாரா இருக்கிறேன் பாபா அப்படின்னு எப்பவுமே சொல்றாங்களாம். பாபா சைகை கொடுத்தா போதுமா, ஸ்லைட்டா ஓ பாபா இப்படி சொல்லிட்டாரு உடனே பண்ணினுட்டு, அந்த அளவுக்கு விசேஷம். விசேஷ புஜங்கள்னு சொல்றதே எதுன்னா கட்டளைப்படி டக்கு டக்குன்னு நடக்கிற குழந்தைங்க. நான் ரெடி பாப்பா சொல்லிட்டேல இன்னைக்கு வானிலை இன்னைக்கே ரெடி பண்றேன் அப்படி இருக்கிற குழந்தைங்க இருக்கிறாங்களாம். தந்தை ஏ குழந்தைகளே அப்படின்னு சொல்றாரு. குழந்தைங்க உடனே என்ன சொல்றாங்க? சொல்லு பாபா கேட்டுட்டு தான் இருக்கிறோம் பாபா அப்படின்னு ரெடியா சொல்றாங்க. அந்த மாதிரி விசேஷ புஜங்களை தந்தை பார்த்துட்டு இருக்கிறாரு. நாலா புறத்திலும் விசேஷ புஜங்களிடம் இருந்து சொல்லுங்க பாபா, இப்பவே பாபா தோ வந்துட்டோம் பாபா அப்படின்னு குழந்தைங்களுடைய வார்த்தையைத்தான் நான் கேட்டுட்டு இருக்கிறேன். அப்போ அது மாதிரி பண்ணாத குழந்தைங்களுக்கெல்லாம் எப்படி உறுத்தும்? அப்போ நாம தான் பண்ணல, மற்றவங்க இருக்கிறாங்க ரெடியா, நான் பண்ணலன்னா மற்றவங்க அள்ளிட்டு போறாங்க பொக்கிஷத்தை, அவருக்கு நஷ்டம் கிடையாது, சொர்க்கம் கண்டிப்பாக அந்த டைமுக்கு வந்துடும் இல்லையா? அப்போ அந்த மாதிரி குழந்தைங்களுடைய வார்த்தையை மட்டும்தான் பாப்பா கேட்டார். ஆனால் நாம் என்ன நினச்சிட்டோம், நம்ம கஷ்டத்தெல்லாம் சொன்னால் அவர் கேட்பார், அவர் அதுக்காக கஷ்டத்துலேருந்து தூக்குறதுக்கு வந்திருக்கிறாரு இல்லையா? பாப்பா சொல்கிற வால்யூமை நான் குறைச்சிடுவேன்ட்டாரு, எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? அப்போ அந்த மாதிரி குழந்தைங்களுடைய இனிமையான தாலாட்டு பாப்தாதா கிட்ட வந்து சேர்ந்துட்டு இருக்குது. தந்தையும் அந்த குழந்தைங்களை பார்த்தீங்களா, அது குழந்தைங்க பாடுற தாலாட்டம், பாபாவுக்கு அது தாலாட்டு ஓசை மாதிரி கேட்குதான், தோ வந்தோம் பாபா சொல்லு பாபா. இப்போ நமக்கே நம்ம குழந்தைங்க அது மாதிரி சொன்னால் அப்படி தானே இருக்கோம் இல்லையா? தந்தையும் அந்த குழந்தைங்களை, குழந்தைகளே உண்மையான குழந்தைகளே நெருக்கமான குழந்தைகளே உலகின் அலங்காரமாக இருக்கிற குழந்தைகளே, மாஸ்டர் பாக்கியத்தை உருவாக்குபவர்களே, மாஸ்டர் வரமளிக்கும் வள்ளல் குழந்தைகளே, வள்ளலின் குழந்தைகள் இல்லை குழந்தைகளே வள்ளல், வரமளிக்கும் வள்ளல் குழந்தைகளே அப்படின்னு எப்பவுமே கூப்பிட்டு அழைக்கிறாரன். எப்படி சும்மா குழந்தைன்னு கூப்பிட்றது இல்லையா? இப்போ பாபாவை நாம இதெல்லாம் பாபாவுடைய மகிமை முதல்ல, அதையெல்லாம் நமக்கு வைக்கிறாரு, ஆனால் இந்த மகிமை பாடி நம்ம பாபாவை கூப்பிட்றோமா? சும்மா பாபா பாபான்றோம், அப்புறம் எப்படி குஷி இருக்கும்? இப்போ பாபாவே நம்மளை இதை பற்றி இப்படி சொல்லும் போது தானே நமக்கே குஷியாக இருக்கு. இப்போ பாபாவை குஷி படுத்தினா நம்மளும் அப்படி தானே இருக்கணும் இல்லையா? அப்போ என்ன சொல்கிறேன், நெருக்கமான குழந்தை, எனக்கு பிரியமான குழந்தை, உண்மையாக என்கிட்ட இருக்கிற குழந்தை, உலகத்துக்கு அலங்காரமே நீ தான் குழந்தை, இந்த உலகத்துக்கு பாக்கியத்தையே நீ தான் உருவாக்குற, வரம் கொடுக்குற வள்ளல் நீ அப்படின்னு தான் சொல்லி கூப்பிடுறாரு. இன்னைக்கு பாப்தாதா அந்த அப்படியே அப்படியே பறக்க விடுறாரு, இல்லாட்டே லேசாக்கி பறக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்லுமோ அதை சொல்லுவார்.
இன்னைக்கு பார்த்தா தான் அந்த மாதிரி குழந்தைங்களுடைய பேரை ஒவ்வொன்றா எண்ணிக்கொண்டிருந்தாராம். அப்படின்னு என்ன அர்த்தம்? கொஞ்சம் பேர் தான் அது, அதான் ஒன்று ஒன்றா எண்ணிட்டு இருக்கிறாரு. எல்லாரையும் சொல்லலை இது, ஏன்னா அவர் கேட்கறதே அந்த மாதிரி ஆத்மாக்களுடைய குரலை தான். ஒன்றுன்னா எண்ணிட்டு இருந்தாரு. எந்த மாதிரி மாலை உருவாகி இருக்கும் சொல்லுங்க. ஒன்னொன்னா மாலை உருவாகிட்டு இருந்தா என்ன மாதிரி மாலை உருவாகி இருக்கும்? சின்ன மாலையா உருவாகி இருக்குமா அல்லது பெரிய மாலையா உருவாகி இருக்குமா? இந்த மாதிரி குழந்தைங்க. மேலும் அந்த மாலையில உங்கள் அனைவரின் வரிசை எண் எங்க இருக்கும் கேட்க ஆரம்பிச்சிட்டாரா? நான் ஒன்னொன்னா என்ன, முதல்ல பயங்கர பிரியமா இருக்கிறவங்கள தான் ஃபர்ஸ்ட் எண்ணுவாரு. அப்ப அந்த எண்ணில் உங்களுடைய நம்பர் எங்க இருக்கு அந்த கியூல? இறுதி முடிவின் மாலையை பற்றி பாபா சொல்லல, ஏன்னா அது இன்னும் ரெடி ஆகல. தற்சமயம் அந்த மாதிரி வலதுகாரங்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஏன்னா இப்ப பக்காவா இருக்கிறவங்க விட்டுட்டும் போவாங்க, அது வேற விஷயம். அதனால இதை வச்சு மனசு தளர வேண்டாம். ஆனா இப்போதைக்கு பாபா சொல்ற மாதிரி வலதுகாரங்கள் தோ வந்துட்டேன் பாபான்னு சொல்றவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? அந்த மாலையை உருவாக்கிட்டு இருக்கோம் இப்போதைக்கு. தற்சமயத்தின் வரிசை எண்களை சுலபமாக வரிசைப்படுத்த முடியும் தானே? மாலையின் வரிசை எண்ணை எண்ணிக்கொண்டே பிரம்மா பாபா ஒரு விசேஷமான விஷயத்தை சொன்னார். என்ன சொல்லி இருந்திருப்பாரு? விசேஷமான விஷயத்தை மாலை எண்ணிக்கிட்டே சொன்னாராம். இன்றைய முக்கியமான விஷயம் வலது கரத்தை பற்றி, அதாவது சகயோகத்தினுடையதாக இருந்தது. இந்த சகயோகத்தின் விஷயத்தின் மேல இல்லறத்துல இருந்தும் இல்லற உணர்வுல இருந்தும் விலகி இருக்கக்கூடிய உலகிய விவகாரங்களிலிருந்தும் ஆன்மீக விஷயங்களின் மீது எப்பொழுது கவனம் வைக்கக்கூடிய அந்த மாதிரி விலகி இருக்கும் மற்றும் தந்தையின் பிரியமான விசேஷ குழந்தைகளின் விசேஷத்தை பார்த்து கொண்டிருந்தோம். எப்படி இல்லறத்துல இருந்தாலும் இல்லறத்துல இருக்கிற உணர்வு இல்லை, விலகி இருக்கு. பாபா என்ன சென்டர்ல இருக்கும்போது எப்படி இருக்கும்? எல்லா பொருளும் பாபா கொடுத்ததுன்றது அவங்களுக்கு நல்லா தெரியும், எல்லாருக்குமே தெரியும், அங்க இருக்கிறவங்களுக்கு தெரியும், மற்றவங்களுக்கும் தெரியும். அப்ப அந்த உணர்வு வேற. வீட்டில் இருக்கிறவங்க நான் சம்பாதிச்சேன் நான் வாங்கினேன், அவங்களுக்கு அந்த எண்ணமே வராது இல்லையா? இப்போ அதே மாதிரி சென்டரில் இருக்கிற அதே உணர்வில் இவங்களும் இருக்கிறாங்க, பாபா கொடுத்த இல்லையா? அதே மாதிரி உலகியல் விவகாரங்கள்ல இருந்தும் விலகி இருக்கிறாங்க. அங்கே ஏதாச்சும் இங்கே ஏதாச்சும், இங்கே அரசியல் இப்படி நடக்குது, இங்கே இயற்கை சீற்றம் நடக்குது, இந்த விஷயம், இந்த பக்கத்து வீட்டுக்காரன் அப்படி, இதுலேயும் புத்தி போக்கலாம். ஒரே விஷயத்துல புத்தி போகுது. எதுல போகுது? ஆன்மீக விஷயங்கள் மேல மட்டுமே எப்பயும் கவனம் வைக்கக்கூடிய ஆன்மீக விஷயம் என்னது? ஆத்மா சம்பந்தப்பட்ட விஷயம், ஆத்மாவுடைய வளர்ச்சி. ஆத்மா இப்ப எந்த ஸ்டேஜ்ல இருக்குது? பாபாவோட இணைஞ்சு இருக்குதா? இதுல மட்டுமே எப்பயும் கவனம் வச்சிட்டு இருக்கிற விலகி, உலகியல் விஷயங்கள்ல இருந்து விலகி அதே நேரத்துல பாபாவுக்கு மிக நெருக்கமான பிரியமான விசேஷ குழந்தைங்களுடைய விசேஷத்தை பார்த்துட்டு இருந்தோம். இது சாதாரண விசேஷமா? மற்ற எது பேசினாலும் எனக்கு வேணாம், பாபா பத்தி பேசு. இந்த விசேஷத்தை பார்த்துட்டு அவ்வளோ சூப்பர் இல்லையா? வாயுமண்டலத்தின் அக்னியின் வெப்பத்திலிருந்தும் விலகிய நிலை. என்ன வெயிலுப்பா, அது கூட அவங்களுக்கு தெரியல. வெயில மழையா சேவை செய்யணும், அது ஒரு பெரிய விஷயமே தெரியல. பாபா அதெல்லாம் பார்த்து போயிட்டே இருக்கிறான். அந்த மாதிரி அப்ப விலகிய நிலைன்னா என்ன அர்த்தம்? சேவை செய்யறதுக்கு அது தடையா இல்லைன்னு அர்த்தம். வெயில்ல வெயிலே இல்லாம குளிர மாதிரி இருக்குன்னு அந்த அர்த்தம் கிடையாது. அது பக்தர்களே பாடிட்டாங்க இல்லையா? யாரோ ஒருத்தர் சுண்ணாம்பாலையில போடும்போது மாணிக்கவாசகரோ யாரோ எனக்கு ஜில்லுன்னு இருந்துச்சுன்னு பாடினாரு. அங்க அது கிடையாது, சேவைக்கு இது தடையா இல்லை, அதுல இருந்தும் விலகிய நிலை. அந்த மாதிரி அக்னியால் தாக்கப்படாத இது, அது மட்டும் அந்த அர்த்தம். இன்னொரு அர்த்தத்தையும் எடுத்துக்கலாம், விகார அக்னி வாயுமண்டலத்தில் இருக்கு இல்லையா, அந்த வெப்பத்தில் இருந்தும் விலகி இருக்கிறாங்க. அந்த மாதிரி எந்த விதமான அக்னினாலும் தாக்கப்படாத குழந்தைங்களை தான் பாப்தாதா பார்த்தார்.
அந்த மாதிரி இரட்டை பங்கை செய்யும் குடும்பத்தில் ஆன்மீகத்தின் பங்கை செய்யக்கூடிய குழந்தைகளின் மகிமை செய்து கொண்டிருந்தோம். உள்ள வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலே ஒரு ஆசிரமத்துக்குள்ள நுழையிற உணர்வை ஏற்படுத்தக்கூடிய ரெட்டை சேவை செய்யறாங்க. குடும்பத்துல சேவை அது ஆட்டோமேட்டிக்கா நடக்குது, ஆனா புத்தி விலகி இருக்கிறதுனால அது ஒரு ஆசிரமத்துடைய வாயுமண்டலத்தை உருவாக்குது. ஸோ அந்த மாதிரி இரட்டை பங்கு செய்யக்கூடிய குடும்பத்துல இருந்து ஆன்மீக பங்கு செய்யக்கூடிய குழந்தைங்களுடைய மகிமையைத்தான் ரெண்டு பேரும் பாடிட்டு இருந்தாங்க, பாபாவும் தாதாவும். இரட்டை பங்கை செய்பவர்கள் ஒரு விசேஷம். இதுல பெரிய விஷயம் பாருங்க, இதுல நம்பர் ஒன் யார் வந்தா? பிராமணர்கள்ல பிரம்ம பாபா. ஆனா அவரு நம்மளுடைய விசேஷத்தை மகிமை பாடுறாராம், வேலை பெரிய விஷயம். அப்ப பாருங்க, எல்லாருமே அவருக்கு கீழே தான் இருக்கிறோம், ஆனா அந்த விசேஷத்தை மகிமை பாடுறாரு. இப்ப நாமளும் அப்படி இருக்கணும் இல்லையா? ஆனா நாம என்ன பண்ணுவோம், மேல இருக்கிறவங்களை மட்டும் விசேஷம், அதுவும் அவங்க கிட்ட க்ளோஸா போயிட்டா சே இவ்வளவுதானே, இவங்க அவங்கள பத்தி பேசாதப்பா, அவங்கள பத்தி எனக்கு தெரியும்ன்றோம். அப்ப பாருங்க எவ்வளவு பாபா, அப்ப பாபாக்கு சமமான நிலைன்னா என்ன அர்த்தம் இல்லையா? இரட்டை பங்கை செய்பவர்களின் ஒரு விசேஷம் வர்ணனையானது அந்த மாதிரி ஆசையற்ற குழந்தைங்க நிறைய பேர் இருக்கிறாங்களாம். யாரு? இரட்டை பங்கு செய்யற குழந்தைங்கள கொஞ்சம் கூட ஆசையே இல்லாத குழந்தைங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அது ஒரு பெரிய விசேஷம் இல்லையா? அந்த விசேஷத்துடைய வர்ணனை, யார் சம்பாதிக்கிறாங்களோ அவங்க சுகத்துக்கான சாதனத்தை எவ்வளவு சேர்க்க முடியுமோ அந்த அளவு சேர்க்க முடியும். ஆனா பாருங்க, யார சொல்றாரு பாபா, சம்பாதிச்சுக்கிட்டு பாபா குழந்தையா இருக்கிறாங்கல்ல, சரண்டர் பிரதர் சிஸ்டர் சொல்ல, குடும்பத்திலேருந்து சம்பாதிக்கிறாங்க பாருங்க, அவங்க நினைச்சா அவங்க கிட்ட இருக்கிற காசுக்கு சுகமா இருக்கிறதுக்கான எதை வேணாலும் அவங்களால சேர்க்க முடியும், வீட்டில் வைக்க வாங்கி வைக்க முடியும். ஆனா என்ன பண்றாங்க தெரியுமா? சாதாரண உணவு அருந்துகிறார்கள். எப்படி சாதாரண உணவு அருந்துகிறார்கள், சாதாரணமாக நடந்து கொள்கிறார்கள், சாதாரணமா வாழ்கிறார்கள், அப்படி இருக்கிறாங்க. அதுதான் விலகிய தன்மை. காசு கிடைச்சா பாபா சேவையில சேர்க்கணும், பாபா இது பண்ணும் அதை பண்ணணும் தான் அவங்களுக்கு தோணுதே தவிர தனக்கு எதுவும் பண்ணணும்னு அவங்களுக்கு தோணல. சூப்பர்ல. முதல்ல ஆன்மீக சேவையின் விசேஷ பங்கை தனது சம்பாத்தியத்திலிருந்தே எடுக்கிறாங்க. தன்னுடைய சம்பாத்தியத்துடைய முதல் செலவு எங்க அனுப்புறாங்க? அவங்க ஆன்மீக சேவைக்கு தான், அந்த பங்குக்கு தான் அந்த சம்பாத்தியத்திலிருந்து முதல் பரமே, அதுல மீந்தது தான் மற்றதெல்லாம். குடும்பத்தின் காரியம், உலகிய இல்லறம், உலகிய சம்பந்தம் தொடர்பை வைத்து நடந்து கொண்டும் தன்னுடைய விசால புத்தியின் காரணமாக அவங்க கோபப்படுவதும் இல்லை, மேலும் ஈஸ்வரிய சம்பாத்தியத்தை சேமிப்பதற்கான ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதற்கான விசேஷ பங்கின் ரகசியம் தெரிந்து நடந்து கொள்பவராகி அந்த பங்கை எடுத்தும் விடுகிறார்கள். பாருங்க என்ன அர்த்தம், எனக்கு ரெண்டு குழந்தை இருக்குது, ஒரு பொண்ணை படிக்க வைக்கணும், பையனை படிக்க வைக்கணும், பாபா ரெண்டுத்தையும் தான் பார்த்துக்க சொன்னாரு, நீங்க இதே பாபா சேவையிலே விழுந்து கிடக்குறதா, இப்படின்லாம் அவங்களுக்கு கோபம் வர்றது இல்லை. குடும்பத்துல தான் இருக்கிறாங்க, எளிமையா இருக்கிறாங்க. அந்த உலகியல் சம்பந்தம், இல்லறம் எல்லாத்திலையும் தொடர்பு வச்சுக்கிட்டே அவங்க விசால புத்தி இருக்குது. ஏன்னா குடும்பமா இருக்கனாலே கோபம் மாறுவோம் இப்ப கலியுகத்துல. ஆனா இவங்க கோபப்படுறதில்லை, எதுக்கும் கோபப்படுறதில்லை, சிம்பிளா இருக்கிறாங்க. ஏன்னா ஈஸ்வரிய சம்பாத்தியம் அதுக்கான ரகசியம் என்னது, எவ்வளவு கொடுக்குறீங்களோ அவ்வளவு அடைவீங்க, பல மடங்கு. எத்தனை அப்படியே சொன்னாருப்பாங்க, இந்த பிரம்மா பாபாவை நான் பணத்திற்காக பலியாக்குனா ஃபுல்லா கொடுத்தாரு, நான் திருப்பி ஃபுல்லா கொடுத்துட்டேன், அதை புரிஞ்சுக்கிறாங்க. அந்த ரகசியம் தெரியுது, ஈஸ்வரிய சம்பத்தியம் 21 பிறவிக்கு, இந்த பிறவி இது கண்ணு முன்னாடி அழிய போகுது, அப்ப துடிக்க தான் போறோம். அப்ப அந்த ரகசியத்தை தெரிஞ்சு அதன்படி நடந்து சம்பாத்தியத்தை எடுத்துடுறாங்க.
ஈஸ்வர சம்பாத்தியம் இல்லையா? இந்த விசேஷத்தில் கோபியர்களும் குறைந்தவர்கள் அல்ல. குடும்பத்தில் தன்னை ஹாஃப் பார்ட்னர்னு சொல்றாங்க, ஆனால் தந்தையுடன் வியாபாரம் செய்வதில் அவங்க ஃபுல் பார்ட்னர். அந்த மாதிரி குப்தமான கோபிகைகளும் இருக்கிறாங்க. யார சொல்றது? மாதாஸ் சொல்றது இல்லையா? அப்போ பாபா பாருங்க, ஏன்னா பாபா வந்து எப்பயுமே பெண்களை தான் முன்னுக்கு வைப்பார், ஆனால் இன்னைக்கு வந்து சம்பாதிக்கிறவங்கன்னு சொல்லி ஆண்களை சொல்லியிருக்காரு, ஆனால் இப்போ எல்லாரும் சம்பாதிக்கிறாங்க, அது வேறு விஷயம். அப்போ வீட்டில் இருக்கிறவங்களும் சும்மா சாதாரணமானவங்க கிடையாது கோபிகைகள். குடும்பத்தில் தான் அவங்க ஹாஃப் பார்ட்னர், இங்கே ஃபுல் பார்ட்னர் பாபாவுக்குன்றார். எப்படி இல்லை? அந்த மாதிரி மறைமுகமான கோபிகள் இருக்கிறாங்க, அவங்க செய்யறதே தெரியாது. அந்த மாதிரி உண்மையான உள்ளம் படைத்த பரந்த மனமுடைய கோபிகைகளும் இருக்கிறாங்க. அப்படின்னா பாண்டவர்களும் இருக்கிறாங்க, யாரும் சலிச்சவங்க கிடையாது. இவங்களும் அந்த மாதிரி சம்பூர்ண பலியாக இருக்கிறாங்க, பாண்டவர்களும் அதே மாதிரி இருக்கிறாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி குழந்தைங்களுடைய பேரை எண்ணிக்கிட்டு இருந்தோம்னு சொன்னோம் இல்லையா? அந்த மாதிரி சிக்கனம் செய்து ஆன்மீக காரியத்தில் பரந்த மனதுடன் ஈடுபடுத்துறாங்க. ஏக்னாமி எக்கனாமின்னு சொல்லுவார் பாபா, தெரியுமா? செம்ம பாயிண்ட் அது. ஏக்னாமினா ஒருவருடைய பேர், அது மட்டும்தான் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. அதுக்காக எக்கனாமி, எக்கனாமினா பொருளாதாரம், தான் சிக்கனமா செலவு பண்றது. எதை? நேரத்தை, எண்ணத்தை, சக்திய, ஏன்னா இது எல்லாத்துக்கும் பாபா கணக்கு சொல்லணும். பொருள் பணமும் சேர்த்துதான். ஸோ எல்லாத்தையுமே ஈஸ்வர சேவையில் மட்டுமே பயன்படுத்துறேன்னா, அது அந்த அர்த்தத்தில் தான் சொல்றார். அந்த மாதிரி சிக்கனம் செஞ்சு, இப்போ சமையலில் ரெண்டு மணி நேரம் பண்ணுறேன்னா ருசியெல்லாம் தேவையில்லை, ஏதோ வயிற்றுக்கு சாப்பிட்டா போதும், கட்ட கட்டன்னு அரை மணி நேரத்துக்கு பண்ணிட்டு சேவைக்கு ஓடி போயிருக்கு, அல்லது மனசா சேவை பண்ணுறது ஏதோ ஒன்று, அதுவும் சிக்கனம் தான் இல்லையா? அந்த மாதிரி சிக்கனம் செஞ்சு ஆன்மீக காரியத்தில் பரந்த மனதோடு உடல் மனம் பொருளை ஈடுபடுத்துகிறாங்க. தன்னுடைய ஓய்வு நேரத்தை கூட தனது ஓய்வுக்காக பயன்படுத்தாமல், எவ்வளோ சூப்பர் இல்லையா? வேலைக்கு போயிட்டு வந்தாங்கன்னா இப்போ இருக்கிற வேலையெல்லாம் 10-12 மணி நேரம் வேலை வாங்கிடுறாங்க, அப்படியே அடித்து போட்ட மாதிரி இருக்கும். ஆனால் அந்த நேரத்தை கூட இவங்களுக்குன்னு ஓய்வுக்கு பயன்படுத்தாமல், பணத்தின் ஒரு பங்கு இருந்த போதிலும் 75% ஆன்மீக காரியத்தில் ஈடுபடுத்துகிறாங்க, மற்றும் ஒரு கருவியாக இருந்து குடும்ப காரியங்களை செய்கிறாங்க. எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? 75% அவங்க சம்பாதிக்கிறத வந்து ஆன்மீக காரியத்தில் தான் ஈடுபடுத்துகிறாங்க. எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? குடும்பத்தை வெறும் ஒரு கருவி பாபா பார்த்துக்குவார், சேர்த்து வைக்கிறதெல்லாம் கிடையாது பாபா பார்த்துக்குவார். ஏன்னா பாபாவை விட்டால் அவர் ஒன்றும் விட்டுற மாட்டார் இல்லையா? மற்றவங்க விட்டாலும் அவர் விட மாட்டார், தேடி வந்து வரும். ஆச்சரியமாக இருக்கும், ஒரு கருவியாக இருந்து குடும்ப காரியங்களை செய்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த யஜ்யம் தான் தன்னுடைய உண்மையான குடும்பமாக இருக்கும், அது சும்மா ஒரு கருவியாக இருக்கிறது. அந்த மாதிரி தியாகம் நிறைந்த குழந்தைங்க எப்பவுமே அழியாத பாக்கியம் நிறைந்தவர்கள். பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து அந்த கிச்சன் சேவை செய்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏழ்மையானவங்களாக தான் இருப்பாங்க பெரும்பாலும். சின்ன கடை, பெட்டி கடை வச்சுருப்பாங்க, ஆனால் அந்த பெட்டி கடையில் அவங்களுக்கு கம்மியாக தான் வருமானம் வரும். அந்த நேரத்தையும் தியாகம் பண்ணிவிட்டு இங்கே வராங்கன்னா இங்கே எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? அப்போ கருவின்ற உணர்வு இருக்குது, அதனால தான் கருவியாக இருந்து குடும்ப காரியங்களை செய்கிறாங்க. அந்த மாதிரி தியாகம் நிறைந்த குழந்தைங்க தான் எப்பொழுதும் அழியாத பாக்கியம் நிறைந்தவர்கள். இப்போ நம்ம தியாகத்துடைய மகிமையை பாடினார், ஆனால் தலைப்பு என்னது? தியாகத்தையும் தியாகம் செய்கிறார். அடுத்தது அதான் வரப்போகிறார் இல்லையா? மகிமை பாடுறாரு, நாம் பாடுறோம்ல, மனிதர்கள் பாடணும்னு நீங்கள் ஏன் விரும்புகிறீங்க இல்லையா? அதுதான். ஸோ அவங்க தான் அழியாத பாக்கியம் நிறைந்தவர்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? 21 பேருக்கு நிரந்தரமாக பாக்கியம் வந்துக்கிட்டே இருக்கும். மற்ற விஷயத்தில் ஃபெயில் ஆகி ராஜாவாக முடியாட்டினாலும் கூட மிகப்பெரிய பணக்காரங்களாக இருக்கணும் கடைசி வரைக்கும் இல்லையா?
ஆனா அந்த மாதிரி யுக்தி நிறைந்து பங்கை செய்பவர்கள் பாபா இப்பதான் ஒரு ஆப்பு வைக்கிறார். இந்த மாதிரி யுக்தி நிறைந்த பங்கு இல்லையா, யுக்தியோட தானே இதெல்லாம் செய்ய முடியும். அந்த மாதிரி செய்யறவங்க அதிகமான எண்ணிக்கையில் இல்லை, ரொம்ப கம்மி, விரல் விட்டு எண்ணுபவர்களாகத்தான் இருக்கிறான். 33 கோடியில் விரல் விட்டு எண்றாங்கன்னா என்ன அர்த்தம், 10 விரல் தானே இருக்குது, அதுக்குள்ளதான் இருக்கிறாங்க இல்லையா. இருந்தாலும் கம்மியா இருந்தா கூட அவங்க எவ்வளவு விசேஷமானவங்க, இரட்டை பங்கு செய்யும் அந்த மாதிரி விசேஷ ஆத்மாக்களின் மகிமையும் அவசியம் வர்ணிக்கப்பட்டது. பாப்தாதா ரெண்டு பேரும் இதை வர்ணனை செஞ்சிருக்கிறாங்க. எப்படி இருக்கிறாங்க இவங்க, எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா. ரெண்டாவது நம்பரின் குழந்தைங்களும் இருந்தாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் சொன்னது ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ்ல இருக்கிற குழந்தைங்க இருந்தாங்க. அவங்களும் இதே மாதிரி செய்யறாங்க, ஆனா ரெண்டாவது நம்பர் ஆயிடுறாங்க. இப்பதான் வைக்க போறாரு. அவங்களும் தியாகம் பண்றாங்க, இவங்களும் தியாகம் பண்றாங்க, ஆனா இவங்க ஏன் ரெண்டாவது நம்பர் ஆயிட்டாங்க? இதே குப்த தானம், மகாதானம், குப்த மகாதானியின் விசேஷம் தியாகத்தினையும் தியாகம் செய்வது. பாருங்க, இதே குப்த தானம், ஆனா மகாதானம் தான் பண்றாங்க, மறைமுகமா பண்றாங்க, ஆனா மகாதானம் இடைவிடாம இந்த தானத்திலே ஈடுபட்டு இருக்கிறாங்க. இந்த குப்த மகாதானியின் விசேஷம் என்ன தெரியுமா? தியாகத்தையும் தியாகம் செய்வது. உயர்ந்த காரியத்தின் பலனா என்ன கிடைக்குதோ அது அனைவர் மூலமாக மகிமை செய்யப்படும் பிரத்யக்ஷ பலன். சேவாதாரிக்கு மகிமைக்குரிய உயர்ந்த ஆசனம் கிடைக்கிறது, மதிப்பு மரியாதையின் ஆசனம் கிடைக்கிறது. இந்த சித்தி அதாவது வெற்றி அவசியம் உங்களுக்கு பிராப்தி ஆகுது. ஏன்னா இந்த சித்திகள் பாதையில் வரும் சின்ன சின்ன தங்கும் இடங்கள். ஆனா இது இறுதி இலக்கு கிடையாது, போயிட்டு நடுவில் கொஞ்சம் தங்குற மாதிரி அது, அங்கேயே உட்காந்துடாதீங்க, இது நல்லா இருக்குது நல்லா இருக்குது நல்லா இருக்குதுன்னு இருந்துடாதீங்க. அதனால இதையும் தியாகம் செஞ்சீங்கன்னா தான் பாக்கியம் நிறைஞ்சவராவீங்க தியாகம் செய்யறோம். அது வேணாம், அப்புறம் ஆகுங்க. தியாகத்தை தியாகம் செய்யறதுன்னு அது எப்படி புரிஞ்சுக்கிறது? தியாகத்தை தியாகம் செய்யணும்னா அது நீங்க தியாகம் ஒரு சேவை செய்றீங்க, செய்யறோம். இப்ப காலு முடியல, அதோட போய் ஏதோ ஒரு கோயிலுக்கு போய் பண்றீங்க, எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, மாதாஜி சாஞ்சல மாதாஜி நல்ல பொக்கிஷம் மாதாஜி, அதுலயே உட்காந்துடக்கூடாது. நீங்க போய் அடுத்த சேவைக்கு போகணும், அவங்க எதனால சொல்லிட்டு போறாங்க, அப்ப போயிட்டு இருக்கணும். அப்ப அதுல இருக்கிறது வந்து ஒரு மாயா. அடுத்த சேவை அந்த கேட்கிற நேரத்துக்கு போய் வேற சேவை செய்யலாம்ல. அப்ப அதையும் தியாகம், அப்ப அதை காது கொடுத்து கேட்கறீங்கனாலே உங்க நேரம் வேஸ்ட் ஆகுது இல்லையா. அதையும் தியாகம் செய்தவராகி பாக்கியம் நிறைந்தவராக ஆகுங்க. இதைத்தான் மகா தியாகின்னு சொல்றது. தியாகியா இருக்கக்கூடாது, மகா தியாகியா. இப்பதான் சேவை செய். ஆனா இன்னொன்னு பாருங்க, அப்ப மற்றவங்க மூலமாக மகிமை செய்யப்படுறீங்க உங்களுடைய உயர்ந்த காரியத்துக்காக இல்லையா. இப்ப சென்டருக்கு இடம் அப்படியே கொடுத்துட்டாங்க அப்படின்னா எல்லாரும் மகிமை பாடுவாங்க. அப்ப அந்த மகிமையை கேட்டுட்டு வேற எதுவுமே பண்ணல, நான் இதை கொடுத்துட்டேன்ட்டு இதுலயே குளிர் காஞ்சிடக்கூடாது, அது பெரிய தியாகம் தான். அதையும் மீறி நீங்க போகணும், அதுதான் மதிப்பு மரியாதைன்ற ஆசனம் உங்களுக்கு கிடைக்கிறது தான். ஏன்னா இதெல்லாம் சின்ன சின்ன தங்குற இடம், இதை இலக்குன்னு நினைக்காதீங்க. என்ன வேணாலும் பண்ணுங்க, அது இலக்கே கிடையாது இல்லையா. இப்பதான் சேவை செஞ்சீங்க, அதன் பலனை உடனே அந்த நேரமே அனுபவிச்சிட்டீங்க அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம், சேமிப்பு ஆகலை. எவ்வளவு பெரிய விஷயம், சேவை செஞ்சவொடனே உங்களை புகழ்ந்தாங்க, அதை நீங்க ஏத்துக்கிட்டீங்க, குஷி ஆயிட்டீங்க அப்படின்னா சேமிப்பாக்கலன்னு அர்த்தம்.
என்ன பண்ணாலும் உங்களுக்கு என்ன தோணும், ஒண்ணுமே நான் பண்ணவே இல்லையே, டைம் வீணாக்குனதுதான் அதிகம் நமக்கு தெரியும். சும்மா ஏதோ ஒண்ணு மத்தவங்களுக்கு அவங்க ஏதோ வச்சு சொல்றாங்கன்னா அவங்களோட கம்பேர் பண்ணி அதை சொல்றாங்க, நாராயண வர்றதுக்கு அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஆனா நீங்க அதுலயோ சந்தோஷப்பட்டீங்கன்னா உங்களுக்கு எதிர்காலத்துக்கு சேமிப்பாக்கல. பாபா சொல்றாரு, பச்சை காயை பறிச்சு சாப்பிட்டீங்க பழுக்க விடலன்ட்டு. அப்படி இந்த அற்ப காலத்தின் சித்திகள், அற்ப கால வெற்றி கிடைக்கிறது இந்த மாதிரி புகழ்ச்சி, அது என்ன பண்ணுதான், செய்யும் காரியத்தின் பிரத்யக்ஷ அதாவது வெளிப்படையான பலனின் ரூபத்தில் அவசியம் உங்களுக்கு பிராப்தி ஆகும், அதுல டவுட் கிடையாது. ஏன்னா சங்கமயுகமே பிரத்யக்ஷ பலன் கொடுக்கும், டக்கு 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 டக்குன்னு உங்களுக்கு அப்பவே ஒரு பிராப்தி கிடைக்க தான் செய்யும். ஆனா அது நிழல் மாதிரி அது பாட்டுக்கு வரும், நீங்க திரும்பி பார்க்க கூடாது, நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்கணும் இல்லையா. ஏன்னா சங்கமயுகம் டக்கு டக்குன்னு அது கிடைக்கிற யுகம் தான். எதிர்காலத்திலோ அனாதி நியமப்படி கிடைக்கத்தான் செய்யும். ஆனால் சங்கம யுகம் வரதானி யுகம். இப்ப செஞ்சீங்க உடனே இப்பவே கிடைக்கும், ஆனா கிடைக்கும், ஆனா இப்பவே சாப்பிடாதீங்க. சூப்பர் இல்ல, அது கிடைக்கும் ஆனா நீங்க சாப்பிட்டுடாதீங்க. இதை பிரசாதம்னு புரிஞ்சுக்கோங்க. பாபா சொன்னார் இல்லையா, பாபாவுடைய பிரசாதத்தை எண்ணிதுன்னு சொல்றது முட்டாள்தனா. யார் சேவை யார் பண்ணா இல்லையா, இப்போ அது பாபா பண்ணாரு, அதை நீங்க பிரசாதம்னு புரிஞ்சுக்கிட்டு எல்லாருக்கும் கொடுங்க. தந்தை நேதரில் போக வச்சிடுங்க இல்லாட்டினா. என்ன அர்த்தம், நீ ஏன் சாப்பிட்டுக்கோ, இது உன்னுடைய புகழ், இன்னமோ உன்னை போயிடறாங்க அவங்களுக்கு தெரியல என்ன நினச்சிட்டாங்கன்னு வச்சிருங்க, வெளியே வந்துடுங்க. புத்தி அதில் மாட்டிக்கூடாது இல்லை எல்லோருக்கும் அப்படின்னா வெளிப்படையாக சொல்லுங்க, நாங்கள் பண்ணலை எல்லாரும் சேர்ந்து பண்ணாங்க அப்படின்னு எல்லாருக்கும் அந்த புகழ்ச்சியை கொடுங்க. இல்லையா, அங்கே இருந்துட்டு பண்ணுறாரு எல்லாரும், அவருக்கு போக கொடுத்துடுங்க. சூப்பர் இல்லையா. ஏன்னா இது பிரசாதம், பிரசாதம்னாலே தானே சாப்பிடக்கூடாதுன்னு நியமம் இருக்குது நம்ம பக்தியிலே. பிறகு அப்படி பண்ணீங்கன்னா என்ன ஆகும் தெரியுமா, ஒன்றுக்கு பல மடங்கு சேமிப்பாகிடுமா, இதுதான் ரகசியம். இப்போ பிரம்ம பாபா அம்மாவையும் மற்றவங்களையும் முன்னுக்கு வச்சதுனால அவர் முன்னுக்கு போனார், ஏன் பல மடங்கு சேமிப்பாயிடுச்சு. நான் தான் பண்ண நான் தான் பண்ணேன்னு சொல்லியிருந்தா இருக்காது இல்லையா. அப்போ அப்படி இந்த வியாபாரம் செய்யறதுல திறமை நிறைஞ்சவராகுங்க, நமக்கு வருமானம் அதிகமாக இருக்கணும். ஒரு ரூபா போட்டு கோடி மடங்கு கிடைக்குது, எப்போ இதை தியாகம் பண்ணுறதன் மூலமாக, அந்த புகழ்ச்சியை தியாகம் பண்ணுறதுனால கோடி மடங்கு கிடைக்குது. அப்போ ஒரு ரூபா முக்கியமாக, அந்த ஒரு ரூபா இப்போதைக்கு நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியும், இலவசம் கொடுக்குற மாதிரி, 100 ரூபா கொடுக்கறதுக்கு போய் கியூகள் நிற்கிறாங்களா அந்த மாதிரி அது இல்லையா. ஆனால் அதையும் நீங்கள் தியாகம் செஞ்சீங்கன்னா பல மடங்கு சேமிப்பாகும். அப்போ திறமையுள்ள வியாபாரி எப்படி இருக்கணும், பல மடங்கு. அதை சொல்லுவாங்களே என்னமோ ஃபிக்ஸட் டெபாசிட்டு ரெக்கரிங் டெபாசிட் அதெல்லாம் சொல்லுவாங்க, அது அப்படி அந்த வட்டியும் சேர்த்து அதிலே போட்டால் மீண்டும் அது வந்துக்கிட்டே இருக்கும், எடுத்துட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு இல்லையா. அப்படி ஆகுங்க, வெகுலியா இருக்காதீங்க குழந்தைங்களே, இந்த வியாபாரத்துல திறமையா இருங்க, அங்க போய் திறமையை காட்டுறீங்க, அங்க திறமை காட்டுறவங்க தான் வெகுலி இல்லையா. வெகுலியா இருக்காதீங்க, திறமையான வியாபாரியா இருங்க, பாபா கிட்ட பண்ணுங்க, குடுக்க தயாரா இருக்காரு, ஃபுல்லா எடுங்க இல்லையா. கேட்டீங்களா, இதுக்கு பேர் தான் ரெண்டாவது நம்பர். யாரு ரெண்டாவது நம்பரு, ருஷியில் மயங்கிடுறவங்க, புகழ்ச்சியில் மயங்கிடுறவங்க ரெண்டாவது நம்பர். இப்போ மூணாவது நம்பரை இப்போ கேட்கலாமா, நல்லது. மூன்றாம் நம்பரை பற்றியும் கேட்பீங்க தானே. மூன்றாம் நம்பர் சேவையில் சகயோகிகளாக குறைவாகத்தான் ஆகிறார்கள், ஆனால் ஆசனத்தை முன்பு மாதிரியே பெற விரும்புகிறார்கள். அனைத்து பொக்கிஷன்களையும் தனது சௌகரியத்துக்காக அதிகமாக ஈடுபடுத்துவாங்க. முதல் நம்பர் ஒருவரின் பெயரால் செய்பவர்கள் மற்றும் சிக்கனமாக இருப்பவர்கள். இரண்டாம் நம்பர் சம்பாதிச்சாங்க உடனே சாப்பிட்டாங்க. மூணாவது நம்பரு சம்பாதிக்கிறதே கம்மி,
ஆனால் சாப்பிட்றது ரொம்ப அதிகம். மற்றவர்களின் சம்பாத்தியத்தையும் சாப்பிடுபவர்கள், அவங்க கொண்டு வாருங்கள் மற்றும் சாப்பிடுங்கள் என்று அந்த மாதிரியானவர்கள். உயர்ந்த ஆத்மாக்களின் பாக்கியத்தின் பங்கு தியாகம் நிறைந்த குழந்தைகளின் பிரத்யக்ஷ பலன். அப்படி அனைத்து பிராப்திகளையும் தியாகம் செய்பவராகி தியாகம் செய்கிறார்கள். ஆனால் மூன்றாம் நம்பரை சேர்ந்தவர்கள் அவர்களுடைய பங்கையும் இவர்களே ஸ்வீகாரம் செய்து விடுகிறார்கள். சம்பாதிப்பவர்கள் இல்லை, சாப்பிடுபவர்களாக மட்டும் இருக்கிறார்கள். இந்த காரணத்தினால நம்பர் ஒன் குழந்தைகள் சுமையை இறக்கக்கூடியவர்கள், ஆனால் மூன்றாம் நம்பரில் இருக்கிறவங்க சுமையை ஏற்றுபவர்கள். ஏன்னா தன்னுடைய உழைப்பின் சம்பாத்தியத்தில் சாப்பிடுவதில்லை, அந்த மாதிரி சாப்பிடும் குடிக்கும் ஆத்மாக்களையும் பார்த்தோம். மூன்றாவது எண்ணில் இருப்பவர்களை பற்றி இப்பொழுது கேட்டீர்களா? நான் யாரு அப்படின்னு இப்ப யோசிங்க. நல்லது. இருந்தாலும் இன்றைய ஆன்மீக உரையாடல்ல இல்லறத்தில் இருந்து கொண்டே அந்த ஒருவரின் பெயரால் சிக்கனமாக இருக்கும் குழந்தைகளை அடிக்கடி மகிமை செய்தோம். நல்லது அப்படின்னு சொல்ற எப்படி சூப்பரா சொன்னார் பார்த்தீங்களா? இப்ப மூணாவது நம்பரை சார்ந்தவங்க வந்து சேவை ரொம்ப கம்மியா பண்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? கம்மியா சம்பாதிக்கிறாங்க அல்லது சம்பாதிக்கவே இல்லை. ஆனா ஆசனம், பேர் புகழ் ஆசனம் இருக்குது பாருங்க, அந்த ஆசனம் ஃபர்ஸ்ட் நம்பர்ல இருக்கிறவங்க மாதிரியே வாங்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் எப்படி தியாகம் பண்ணி பண்ணாலும் அந்த புகழ் எனக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அது யாரா இருக்க முடியும்? ஒரு ஒரு தலைமை பண்ணுவாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க. தலைமையில அவங்க தலைமையில நடக்குது அப்படின்னா அவங்கள எல்லாரும் புகழ தான் செய்வாங்க. ஏன்னா அவங்க கிட்ட தானே பர்மிஷன் வாங்கி பண்றாங்க. அதுல குளிர்காயிருது. புகழுங்க புகழுங்க, நீங்க கேட்கணும், எங்க புகழறீங்க நான் வர அப்படின்னு இருக்கிறவங்க. ஆனா அது மட்டும் இல்லாம எல்லா பொக்கிஷங்களையும், பாபா மூலமா கிடைத்த அனைத்து பொக்கிஷங்களையும் தன்னுடைய சௌகரியத்துக்காகத்தான் அதிகமாக ஈடுபடுத்துவாங்க. தன்னுடைய பேர் புகழ், தன்னுடைய மற்ற எல்லா விதமான சௌகரியத்துக்காக தான் ஈடுபடுத்துகிறாங்க. ஆனால் முதல் நம்பரில் இருக்கிறவங்க பாருங்க, அவங்க இது ஆக்சுவலாக மூணுமே இல்லறவாசிகளுக்கு தான் சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். ஸோ இல்லறவாசிகள் இருந்துகிட்டே அந்த மாதிரி இருக்கிறாங்களாம் பிராமண பரிவாரத்தில். முதல் நம்பரில் இருக்கிறவங்க வந்து எதை பண்ணாலும் பாபா பேரில் பண்ணுவாங்க, தான் பண்ணுறதே தெரியாது. அதுக்காக சிக்கனமாகவும் இருக்கிறாங்க. தன்னுடைய நேரத்தை எல்லாத்துலேயும் சேமிப்பு செஞ்சு செஞ்சு பாபா காரியத்தில் ஈடுபடுத்துகிறாங்க. ரெண்டாவது நம்பரில் இருக்கிறவங்க வந்து நல்லா செய்கிறாங்க, புகழ்ந்தா அப்படியே மயங்கி கிடக்கிறாங்க. ஸோ அதுலேயும் குஷி ஆயிடுறாங்க. ஆமாம் நான் பண்ணேன், ஆமாம் நான் பண்ணேன் அப்படி அதை பண்ணும்பொழுது அவங்களுக்கு குஷி அதை சொல்லும்பொழுது. ஆனால் முதல் நம்பரில் தான் நான் ஒன்றுமே பண்ணலை அப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படி ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டு போகிறாங்க. மூணாவது நம்பர் பாருங்க, சம்பாதிக்கிறது ரொம்ப கம்மி. ஏன்னா என்ன அர்த்தம்? ஈஸ்வரிய வருமானமே கிடையாது, எந்த சேவையும் செய்கிறது கிடையாது. ஆனால் இந்த சாப்பிட்றது இருக்கப்போ அந்த பேர் புகழ், அந்த கனி பழுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா சாப்பிட்றாங்களாம். அது மட்டும் கிடையாது, மற்றவர்களையும் சம்பாதித்தையும் சாப்பிட்றவங்க. மற்றவங்க செய்கிற சேவையெல்லாம் நான் செஞ்சேன்ட்டு அப்படி பேரை வாங்கிக்கிறது. அவங்க என்ன பண்ணாலும் நீ சம்பாதிச்சு எடுத்துட்டு வா, நான் சாப்பிட்றேன் அந்த மாதிரி ஆளாம். இப்போ குடும்பத்தில் சொல்லுவாங்க இல்லையா, ஒருத்தவங்க சம்பாதிச்சு போடுறாங்க மற்றவங்க சாப்பிட்றாங்க. அந்த மாதிரி தியாகம் செய்கிற குழந்தைங்களெல்லாம் உருவாக்கி தியாகம் பண்ணுங்க, பேரை எனக்கு பயணம் பண்ணுங்க அப்படி பண்ணிக்கிறாங்களாம். ஒரு பக்கம் மற்றவங்களை மகிமை பாடி மற்றவங்களுக்கு விட்டுட்டு நீங்கள் ஒதுங்கிக்கோங்கன்னு சொல்கிறாரு. அப்போ எல்லாருக்கும் அப்படி பண்ணணும்னு தோணும். இன்னொரு பக்கம் அந்த மாதிரி பண்ணால் மூணாவது கிளாஸுக்கு தான் போவேன்னு சொல்கிறார். எந்த மாதிரி பண்ணால்? அப்படி ஒதுங்குறவங்களுடைய புகழெல்லாம் நீ எடுத்துக்கிட்டனா எப்படி இல்லையா? அப்போ உயர்ந்த ஆத்மாக்களின் பாக்கியத்தின் பங்கு தியாகம் நிறைந்த குழந்தைகளின் பிரத்யக்ஷ பலன்.
அப்படி எல்லா அப்ப தியாகம் செய்யற குழந்தைங்க பிரத்யட்சமா அவங்களை கண்டிப்பா அவங்களை மறைஞ்சு இருக்க முடியாதுன்னு சொல்றாரு பாபா. கண்டிப்பா தெரியும். ஆனா அந்த பிராப்திகள் எல்லாத்தையும் தியாகம் செய்தவராகி தியாகம் செஞ்ச அந்த பலனையும் தியாகம் பண்றாங்க. இது பகவத்கீதையில வரும் தெரியுமா? கடமையை அதுல இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு. பாபா ஞானம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி அதை கேட்டேன், கடமை செய், உனக்கு பலன் கிடைக்கும், ஆனா அதையும் தியாகம் செய் அப்படின்னு வரும். இந்த அர்த்தத்துல வருது. இப்ப உங்களுடைய கடமை ஈஸ்வரிய வருமானம், அது நமக்காக தான் பண்றோம். இப்ப வர எல்லாத்தையும் தியாகம் பண்ணாதான் அது கிடைக்கும். சம சம வாணியில் இது. அப்ப தியாகம் எல்லா பிராப்தியும் தியாகம் செய்தவராக தியாகம் செய்யறாங்க. ஆனா மூணாம் நம்பரை சார்ந்தவங்க மற்ற எல்லாருடைய பங்கையும் இவங்களே எடுத்துக்கிறாங்க. யாரு சேவை செய்தா நாங்க தாங்க பண்ணோம் இல்லையா? ஊர்ல அது நிறைய சொல்லுவாங்க தெரியுமா, நாங்க வந்து சென்னையில ஒருத்தவங்க பண்ணிடுவோம், யாரோ பண்ணிருப்பாங்க, இவங்க போய் கூட இருக்க மாட்டாங்க அங்க. ஆமா அது நாங்க தான் பண்ணோம். ஆனா சென்னை வாசி அப்படி அந்த அர்த்தத்துல இல்ல. ஆமா நாங்க தான் பண்ணோம் அது அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் அப்போ வார்த்தையில எவ்வளவு எச்சரிக்கையா இருக்கணும் பாருங்க. ஸ்வீகாரம் செஞ்சிடுறாங்க. அப்ப அவங்க சம்பாதிக்கிறவங்க கிடையாது, சாப்பிட்றவங்களா மட்டும் இருக்கிறாங்க. இந்த காரணத்தினால நம்பர் ஒன் குழந்தைங்க தன்னுடைய சுமையை இறக்கிட்டு லேசா பறந்துட்டு இருக்கிறாங்க பாவ சுமைய. இவங்க நல்லா ஏத்திக்கிறாங்க, ஏன்னா தன்னுடைய உழைப்பின் சம்பாத்தியத்துல சாப்பிடல. இப்ப ரெண்டாவதுல இருக்கிறவங்க கூட பிரச்சனை கிடையாது, அவங்களே சம்பாதிச்சாங்க அவங்களே சாப்பிட்டாங்க. மூணாவது நம்பர்ல இருக்கும் அவ்வளவு பாரு இல்லையா? அந்த மாதிரி சாப்பிடுற பலனை எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கிற குடிச்சிட்டு இருக்கிற ஆத்மாக்களையும் பார்த்தோம். அப்ப மூணாவது ரேங்க்ல இருக்கிறவங்களையும் சொன்னோம், ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்கிறவங்களையும் சொன்னோம், ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிறவங்களையும் சொன்னோம். இப்ப நீங்க யோசிங்க, எதுல இருக்கிறீங்க, எதுலயாவது இருந்தா எப்படி ஃபர்ஸ்டுக்கு போகணும் யோசிங்க அப்படின்னு சொல்லுறேன். இருந்தாலும் அந்த இல்லறத்திலிருந்து சிக்கனமாக இருக்கிற குழந்தைங்களுடைய மகிமையைத்தான் பாபா அடிக்கடி செஞ்சாரு. அந்த மாதிரி எப்பவுமே பாபா எதை சொன்னாலும் சரி பாபா இதோ வந்துட்டோம் பாபா அப்படின்னு சொல்றவங்களுக்கு எப்பொழுதும் தன்னுடைய தியாகத்தையும் தியாகம் செஞ்சு மற்றவர்களையும் பாக்கியம் நிறைந்தவர்களாக ஆக்கக்கூடிய, எப்பொழுதும் பாப்தாதாவுடன் உயர்ந்த வியாபாரம் செய்யக்கூடிய, எப்பொழுதும் சேவையில் அனைத்து பொக்கிஷங்களையும் ஈடுபடுத்தக்கூடிய அந்த மாதிரி குப்த தானம் செய்து பெரிய பங்கை எடுத்துக்கொள்ளும் ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவு மற்றும் சமஸ்காரம், சாரி நமஸ்காரம். அப்ப பாருங்களா பாபா சொல்றாரு, தியாகத்தையும் தியாகம் செஞ்சு மற்றவங்களையும் பாக்கியம் நிறைஞ்சவரா ஆக்குறாங்க. அது எப்படி? இவங்க பண்றதை பார்த்து மற்றவங்களுக்கும் நாமளும் இப்படி இருக்கணும்னு தோணும் இல்லையா? செஞ்சு அதன் மூலமாக மற்றவங்களை மாத்துறாங்க. அது மாதிரி பாபா கிட்ட உயர்ந்த வியாபாரம் செய்யணும். போய் வெகுளித்தனமா யா இப்ப பாருங்கன்னா ஒரு ஒரு பாத்திரம் வாங்கிட்டு வரீங்கன்னா இன்னொருத்தவங்கிட்ட காட்டுவாங்க, இந்த பாத்திரம் எப்படி 150 ரூபாய், அப்போ 70 ரூபாய்க்கு வாங்கினோம், இப்படி ஏமாந்துட்டே. அந்த மாதிரி இந்த வியாபாரத்துல ஏமாந்துடாதீங்க. புகழ்ந்தா இப்போ அதுதானே வியாபாரியை புகழ்வான் தெரியுமா? வியாபாரி புகழ குஷியில காசு கொடுத்துட்டு வருவாங்க. எங்க அப்பாலாம் அந்த கேட்டகரி தான், எல்லாம் அழுகி போன காய்கறியா வாங்கிட்டு வர்றாரு எப்ப போனாலும். அப்ப அவங்க பேசுறதுக்கு குஷி கொடுத்துட்டு வந்துடுறாரு. அந்த மாதிரி புகழ்ச்சியில மயங்கி இழிச்ச வியாபாரி ஆயிடாதீங்க குழந்தைங்களே. பாபா இன்னமே உயர்ந்த வியாபாரம் செய்யுங்க, கெட்டிக்கார வியாபாரியா இருங்க. அதோட கம்பேர் பண்ணும்போதுதான் இது தெரியும் இல்லையா? அப்படி எப்பவுமே சேவையில எல்லா பொக்கிஷங்களையும் ஈடுபடுத்தக்கூடிய அந்த மாதிரி மறைமுக தானம் செஞ்சு பெரிய பங்கை எடுத்துக்கொள்ளும் ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவு மற்றும் நமஸ்காரம் இல்லையா? மறைமுகமா தானம் பண்றாங்க, ஒரு கை கொடுக்கறது இன்னொரு கைக்கு தெரியாத மாதிரி, ஆனா மிகப்பெரிய பங்கு எடுத்துக்கிறாங்க, மிகப்பெரிய வருமானம் அவங்களுக்கு. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு பாப்தாதா அன்பு நினைவு மற்றும் நமஸ்காரம். ஞாயிற்றுக்கிழமை வானில பாபா கிட்ட நமஸ்காரம் வாங்குறதே பெரிய விஷயம், ஏன்னா அந்த மாதிரி குழந்தைங்களுக்குன்னு சொல்லி சொல்றேன். சூப்பர் இல்லையா? நாமளும் பாப்தாதாவுக்கு அன்பு நினைவு மற்றும் நமஸ்காரம்.
ராஜஸ்தான் ஜெய்ப்பூர் குரூப்புக்கு சேவை வளர்ச்சி அடைவதற்காக விசேஷ சமிக்ஞை மற்றும் திட்டம் பாபா கொடுக்கிறார். ராஜஸ்தானிலும் ராஜ சிம்மாசனத்தின் ஸ்தானத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறீங்க. அப்படி ராஜ சிம்மாசனத்தின் ஸ்தானத்தில் என்னென்ன செஞ்சிட்டு இருக்கிறீங்க? ராஜ சிம்மாசனத்தின் ஸ்தானத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறீங்கன்ற ராஜஸ்தான், அதான் அர்த்தம் ராஜ்யம் பண்ற ஸ்தானம். சரி, அந்த ராஜ சிம்மாசனத்தின் ஸ்தானத்தில் உட்காந்துட்டு என்னென்ன பண்றீங்க? இந்த முழு வருஷத்துல என்ன புதுமை செஞ்சீங்க? நம்ம கூட இது பொருந்தும். வருஷம் முடிய போகுது இல்லையா, அக்டோபர் வந்துச்சு, நவம்பர் டிசம்பர் ரெண்டு மாசம் தான் இருக்குது. என்ன புதுமை செஞ்சீங்க? சரி, ஒரே ஒரு சேவை பண்ணிட்டா அது போய் புதுமையா? எப்பவோ வைக்க சொன்னார் அவரு இல்லையா. அப்ப என்னென்ன செஞ்சீங்க? மகா தீர்த்தம் செய்வதற்காக யாத்திரிகளின் பார்ட்டியை கொண்டு வந்திருக்கிறீங்களா? தீர்த்த ஸ்தலங்களுக்கு போறது, தீர்த்த யாத்திரை, மகா தீர்த்த யாத்திரை பண்றதுக்காக யாத்திரிகர்களை அழைச்சிட்டு வந்திருக்கிறீங்களா? உலகிய யாத்திரையிலும் குழுவை உருவாக்கி அழைச்சிட்டு போவாங்க, கரெக்டு தானே? அந்தந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி சீரடி சாய்ப்பாப்பா டூர் பேக்கேஜ்னு போட்டு அழைச்சிட்டு போவாங்க இல்லையா. முழு ரயிலையும் நிரப்பி அழைத்து செல்வார்கள். பார்க்கவே பயங்கரமாக இருக்கும். போகும்போது அவங்க ஒரு மாசு காட்டுற மாதிரி அந்த ஐயப்பன் பக்தர்கள்லாம் ஐயப்பனுக்கு கொடியெல்லாம் கட்டி பாடிக்கிட்டே போவாங்க ரயிலை நிரப்பி. அப்படி ராஜ சிம்மாசனத்தில் அமர்பவர்கள் இந்த மகா தீர்த்த யாத்திரைக்கு எத்தனை யாத்ரீகர்களை அழைத்து வந்திருக்கிறீங்க? ராஜஸ்தானின் ராஜ சிம்மாசனத்தினரின் முக்கிய ஸ்தானமாக தலைநகரிலிருந்து எத்தனை பேரை அழைத்து வந்திருக்கிறீர்கள்? ராஜஸ்தானுடைய தலைநகரம் ஜெய்ப்பூர்ல இருக்குது, நான் தான் கேட்குறாங்க அந்த தலைநகரத்துல இருந்து எத்தனை பேர் அழைச்சிட்டு வந்தீங்க? அன்னைக்கு அழைச்சிட்டு வந்தாங்களா என்னன்னு தெரியல, எத்தனை பேர் அழைச்சிட்டு வந்தாங்கன்னு தெரியல, திக்குன்னு இருக்கும்ல பாமா இப்படி கேட்டா. எத்தனை பேர் ஆக்சுவலாக அங்கெல்லாம் கும்பலாக தான் வருவாங்க, நிறையா வருவாங்க, தங்க கூட மாட்டாங்க, அப்படி வந்துட்டு மீட்டு பார்த்துட்டு அப்படியே போவாங்க. சரி, எத்தனை பேரை அழைச்சிட்டு வந்திருக்கிறீங்க? சொன்ன மாதிரி லாரி லாரியாக வந்து இறங்குவாங்க, அவங்க பஸ்ஸை நிரப்பி அழைச்சி வந்திருக்கிறீங்களா, அல்லது ராஜஸ்தானில் யாத்திரிகள் இல்லவே இல்லையா, என்ன நினைக்கிறீங்க? அழைச்சிட்டு வந்தாங்க தெரியல இல்லையா, பஸ் ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்தீங்களா? இல்லை பாபா, அங்கே யாருமே இல்லை பாபா, ஒருத்தனும் தேர மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? யாத்திரிகர்கள் இல்லையா, அல்லது அவங்கள அழைச்சிட்டு வர வழிகாட்டிகள் தயாராகலையா? பாபா ஒரு காட்டு காட்டுறது இல்லை, அவங்க ரெடி ஆகலையா இல்லை நீங்கள் ரெடி ஆகலையான்னு கேட்குறேன். ஒருவேளை இவர்கள் அனைவருமே வழிகாட்டிகள் என்றால் யாத்ரீகர்கள் எத்தனை பேர் இருக்கணும்? சூப்பராக அடிச்சார் பாருங்க. நாம் எல்லாரும் வழிகாட்டி தான், ஒவ்வொருத்தரும் வழிகாட்டி. அப்போ யாத்ரீகர்கள் யாரும் வரல அப்படின்னா இங்கே வந்தது எல்லாருமே வழிகாட்டிகள்னு அர்த்தம். பாபா குழந்தை மட்டும் வந்திருக்காங்க வழிகாட்டிகள்னு அர்த்தம். இப்போ இத்தனை வழிகாட்டிகள் இருந்தால் எவ்வளோ யாத்ரீகர்கள் இருக்கணும் எப்படி கேட்குறாரு பாருங்க. ஒரு ஒரு தடையும் அடி அடினு அடிக்கிறார்ல, எத்தனை பேர் இருக்கணும் யாத்திரிகர்கள் இத்தனை வழிகாட்டிகள் இருக்கும்போது? ஏன்னா 10 பேருக்கு 100 பேருக்கு ஒரு கைடு இருப்பாங்க, ஆனால் இங்கே இருக்கிற அத்தனை பேரும் கைடு, அப்போ எங்கே உங்கள் யாத்திரிகர்கள்னு கேட்குறாரு. அப்படி யாத்திரிகர்களை கொண்டு வருவீங்களா, அல்லது உங்களை மட்டும்தான் எடுத்து கொண்டு வருவீங்களா? ஒவ்வொரு தடையும் மதுபனுக்கு கேட்குறாரு, விஐபி மீட்டில் எத்தனை பேர் அழைச்சிட்டு வந்தீங்கன்னு கேட்குறாரு. இந்த வருடம் திட்டம் போடுவீங்களா, அல்லது அடுத்த வருஷம் தான் இதுக்கான பிளானே போடுவீங்களா? அப்படின்னா யாரும் அழைச்சிட்டு வரல போல இருக்குது இல்லை, இனிமேல்ட்டு தான் பிளான் போட போறீங்களா, இந்த வருஷமே போடுவீங்களா, இல்லை அதுக்கும் இன்னும் ஒரு வருஷம் ஆகுமா? நல்லது, புது திட்டத்தை உருவாக்கி இருக்கிறீங்களா? எப்படி ஜெய்ப்பூர் அகில உலக புகழ் வாய்ந்த ஸ்தானமா இருக்குதுன்னா,
அது எதுக்கோ ஃபேமஸ் பிளர் இருக்கு, எதுக்குன்னு தெரியல. ஜெய்பூர் வந்து உலக அளவில் எதுக்கோ ஃபேமஸ் பிளர் இருக்கு. அப்படியா? ஏதோ துணி சம்மந்தமாக ஏதோ ஃபேமஸ்ன்னு நினைக்கிறேன். ஒருவேளை என்னன்னு தெரியல. ஜெய்ப்பூர் வந்து உலகம் ஃபுல்லாக புகழ் வாய்ந்த ஸ்தானமாக இருக்குதுன்னா, இதுவரையிலும் யாருமே செய்யாத ஏதாவது ஒரு விசேஷ சேவையை அவசியம் செய்யுங்க. இது வரைக்கும் யாரும் பண்ணியிருக்கூடாது, அந்த மாதிரி ஏதோ ஒன்று செஞ்சு காட்டுங்க. முக்கியமான இடத்தில் மிக அழகான நல்ல பெரிய போர்டு வைங்க. சூப்பராக சொல்கிறாருல, பெரிய போர்டு வைக்கணும். அடுத்தது அதுதான் பார்ப்போம், வச்சிடலாம். இப்போ பாபா சொல்கிறார் எங்கே வைக்கணும், முக்கியமான இடத்துல வைக்கணும். அதான் அது எப்படி பெர்மிஷன் எப்படி சைகை கொடுக்குறாப்பாங்க? முக்கியமான இடத்துல அழகாக இருக்கணும், அது பிடிச்சி இழுக்கணும், பெரிய சைஸாகவும் இருக்கணும். ஏன்னா அது உண்மைதான், அது பெருசாக இருந்தால். ஏன்னா எங்கே பார்த்தாலும் பேனர் ஆயிடுச்சு. இப்போ பாபா சொன்ன டைமில் இது என்ன 1981 வாணி, அப்போல்லாம் பேனரே கிடையாது. அப்போ நம்ம வைக்கிறது தான் பெருசாக தெரியும். இப்போ எதுக்கு எடுத்தாலும் பேனர், செத்தா பேனரு, கல்யாணம் பண்ணால் பேனரு, வயசுக்கு வந்தால் பேனரு, எல்லாத்துக்கும் பேனர் வச்சுன்னு இருக்கிறவங்க எல்லாம் பெருசு பெருசாக வைக்கிறாங்க. நம்ம குட்டி கொண்டு வச்சா எப்படி தெரியும்? அதனால் பெருசாக வையுங்க. இதை செய்ய முடியும் தானே? ஆ கேக்க, இதை பண்ணு, நீங்கள் ஏதாவது வித்தியாசமாக பண்ணுங்கன்னாரு. அப்புறம் ஐடியா அவரே, நீங்களே பிளான் போடுங்கன்னா அப்புறம் அவரே கொடுத்துட்டாரு. இதை செய்ய முடியும் தானே? அந்த போர்டு எப்படி தெரியுமா இருக்கணுமா? அங்கே வந்து போகிற அனைவரின் பார்வையில் படுற மாதிரி மிக ஈர்க்கக்கூடியதாக இருக்கணும். பார்வையில் படுற இடமாகவும் இருக்கணும், அப்படி பார்த்தா கண்ணை எடுக்கக்கூடாது, அந்த மாதிரி இருக்கணும், ஈர்க்கக்கூடியதாக இருக்கணும். அதோடைய அலங்கரிப்பு மற்றும் அதில் இருக்கும் விஷயங்கள் அந்த மாதிரி இருக்கணும். விரும்பாட்டினா கூட அதை அவசியம் எல்லோரும் பார்க்கணும். கரெக்டு தான், இதுதான் பெரிய விஷயம். நானே யோசித்தோம், ஏதாவது ஒரு டிசைன் போடுங்கன்னு. அவர் வேண்டாம் வெறுப்பாக அந்த போர்டு டிசைன் பண்ணுறாரு. அவர் இல்லை இல்லை அதெல்லாம் போட்டால் நல்லா இருக்காதுன்றார். என்ன பண்ண? ஏன்னா அது ஒரு நல்ல ஒரு அப்படி பிடிச்சி இழுக்கிற மாதிரி சுற்றி அந்த மாலை டெக்கரேஷன் அந்த மாதிரி போட்டு அப்படி தான் பாபா பண்ண சொல்கிறார். அந்த மாதிரி அலங்கரிப்பு இருக்கணும், அதில் இருக்கிற விஷயங்களும் அந்த மாதிரி இருக்கணும், டெக்கரேஷனும் அப்படி இருக்கணும், நீங்கள் அதில் போட்டிருக்கிற வாக்கியங்களும் பிடிச்சி இழுக்கணும். விரும்பாட்டினா கூட அதை அவசியம் எல்லாரும் பார்த்தே ஆகணும். எவ்வளோ பெரிய விஷயம். கிறிஸ்தவர்கள் பண்ணுறாங்கப்பா, சூப்பராக பண்ணுறாங்கப்பா, அழகாக பண்ணுறாங்க, நல்லா பெரிய பெரிய போஸ்டர் ஆயிடுச்சு. எப்படியோ யாருக்கும் பிடிக்கல, பட் இருந்தாலும் பார்த்துடுறாங்கல்ல, அந்த மாதிரி பார்க்க வைக்கணுன்றது. அந்த வாசகங்களையும் அந்த மாதிரி பிடிச்சி இருக்கிற மாதிரி உருவாக்குங்க. அவங்க நம்புகிறாங்க நம்பலை அது வேற விஷயம், அவங்க அதை படிச்சிடணும், அது உள்ளே போய் கொஞ்சமாவது வேலை செய்யணும், அந்த மாதிரி உருவாக்குங்க. அதை படித்து அனைவரும் இதை செய்யணும், இங்கே போகணுன்ற எண்ணம் வரணும் அவங்களுக்கு. அந்த மாதிரி போகிறவங்க வரவங்களுக்கு செய்தி கிடைச்சிக்கிட்டே இருக்கட்டும். சூப்பராக சொல்லியிருக்கிறாருல, விசாலமும் இருக்கட்டும், சரி 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 சரி, விலாசமும் இருக்கட்டும், மேலும் அங்கே வர்றதுக்காக விசேஷ அழைப்பும் இருக்கட்டும். இது முக்கியமானது. வாங்கன்னு சொன்னாதான் சொந்தக்காரங்களே வராங்க, யாரோ ஒருத்தவங்க மட்டும் எப்படி வருவாங்க? கூப்பிடணும், அன்பாக கூப்பிடணும், அதுவும் இருக்கணும், அழைப்பும் இருக்கணும், விசேஷ அழைப்பும் இருக்கணும், அந்த அன்பு, அன்பாக அழைக்கணும். ஸோ அது அடுத்த தடவை நம்ம அதை கவனம் கொடுக்கணும். அதேமாதிரி யாரை கான்டாக்ட் பண்ணுறது? வாசகெல்லாம் போட்டாச்சு, ஃபோன் நம்பர் இல்லை, அட்ரஸ் இல்லை, எதுவுமே இல்லைன்னா தெரிஞ்சுக்குவாங்க, பட் எங்கே போகணும் தெரியாமல் போயிடும் இல்லையா? ஸோ விலாசமும் இருக்கட்டும், அங்கே வாங்கன்ற அழைப்பும் இருக்கட்டும், அது மட்டும் இல்லை செய்தியும் கிடைக்கணும். இதுதான் பெரிய விஷயம். பெரும்பாலும் என்ன பண்ணுவோம், வாங்க கூப்பிடுவோம், ராஜயோகம் கற்றுக்க வாங்கன்னு கூப்பிடுவோம், ஆனால் பாபா என்ன செய்தியை கொடுக்க சொன்னாரோ அதை சொல்லவே மாட்டோம். பெரும்பாலான இது அப்படி தான் இருக்குது, அல்லது எல்லாமே கூட அப்படி தான் இருக்குது இல்லையா? பாபா எதை கொடுக்க சொல்கிறார் அதுதான் மீன், பார்க்குறவங்க எல்லாம் வரமாட்டாங்க தான். அப்போ வந்தால் தான் நான் செய்தியை கொடுப்பேனா? செய்தியை கொடுங்க, பிடிச்சா வரட்டும் வராமல் போட்டோம்னா செய்தி போயிடணும் இல்லையா? அப்போ என்னென்ன இருக்கணும்? முக்கியமானது சேவைக்காக சொல்கிறாரு, அலங்காரம் இருக்கணும், வாசகமும் கவர்ச்சிகரமாக இருக்கணும்,
செய்தியும் அவங்களுக்கு போயிடணும், விலாசம் இருக்கணும், வாங்கன்னு கூப்பிடணும், அஞ்சு இருக்கணும் பேனர் இருக்குன்றாரு பாருங்க. அந்த அதே நேரத்தில் வார்த்தைகள் கம்மியாகவும் இருக்கணும், வளவளனும் இருக்கக்கூடாது இல்லையா. அந்த மாதிரி குறைந்த வார்த்தைகளில் அனைவரையும் ஈர்க்கக்கூடிய வாசகத்தை உருவாக்குங்க. சூப்பர் இல்லையா. இப்போ பாருங்க, இது ஆச்சரியம் பாருங்களா. இப்போ ஃபோன் பேசினாங்க திரும்ப வரும்போது அந்த சிஸ்டர் சொன்னாங்க, எப்போதான்ப்பா நீ ஸ்டிக்கரை ரெடி பண்ணுவேன், பஸ்ஸு ஆட்டோவில் நான் ரெடி பண்ணிட்டேன், சீக்கிரமாக ஸ்டிக்கரை ரெடி ஆக்கி கொடுங்கன்றாங்க. கரெக்டாக பாபாவும் இங்கே உந்துதல் கொடுக்குறாரு, எப்படி பண்ணணும்னு கொடுக்குறாரு இல்லையா. அப்போ மேலும் போர்டு எப்படி இருக்கணுங்கிறதையும் திட்டம் போடுங்க. பெருசாக இருக்கணும்னு வேற சொன்னார் இல்லையா, பார்வையில் வைக்கணும், பெருசாக இருக்கணும்னு சொல்லியிருக்கிறார். குறைஞ்ச வார்த்தையில் அனைவரையும் ஈர்க்கக்கூடிய வாசகத்தை உருவாக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக இருக்கணும், ஆனால் செய்தியும் சொல்லிடணும், பட் ஆனால் கம்மியாக இருக்கணும், உருவாக்குங்க. போர்டு எப்படி இருக்கணும்னு திட்டம் போடுங்க. அதன் மூலம் நிறைய பேருக்கு செய்தி கிடைச்சிக்கிட்டே இருக்கும். உண்மைதான், நோட்டீஸ் கொடுத்தீங்கன்னா பார்க்குறாங்களா இல்லை, வாங்குவாங்க. ஒரு சிலர் வாங்கவும் மாட்டாங்க, வாங்குவாங்க மச்சு அப்புறம் படிக்கிறேன்ட்டு வச்சுக்குவாங்க. படிப்பாங்களா தெரியாது, ஏன்னா பெரும்பாலும் பேக்கெட்டுக்குள்ளே நோட்டீஸை பிரித்து படிக்க மாட்டாங்க. ஆனால் பேனரு முக்கியமான இடத்துல இருக்குதுன்னா தினம் தினம் பஸ்ஸுக்கு வர பஸ் ஸ்டாண்டே வச்சுக்கலாம், தினம் தினம் அங்கே தான் வராங்கன்னா ஃபஸ்ட்டு சும்மா ஸ்லைட்டாக பார்ப்பாங்க, வரேன் அடிக்கடி படுது என்ன தான் போட்டிருக்கு அதுலன்னு பார்ப்பாங்கல்ல, அதான் பாபா சொல்கிறார். அப்போ நிறைய பேருக்கு செய்தி கிடச்சிட்டே இருக்கணும், வச்சது என்னமோ ஒரு பேனர் தான், ஆனால் நிறைய பேருக்கு, ஆனால் நோட்டீஸு நீங்கள் எத்தனை பேருக்கு அடிக்கணும், நீங்கள் எத்தனை பேருக்கு போய் போய் வேறு கொடுக்கணும். ஸோ ஒரே இதில் நிறைய பேருக்கு செய்தி கிடச்சிக்கிட்டே இருக்கும். அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா பிளான் பண்ணுங்க, அந்த மாதிரி முக்கியமான இடத்துல போர்டு வையுங்க. அதுக்காக செலவானாலும் ஒன்றும் தப்பு கிடையாது. சூப்பராக சொன்னார் இல்லையா, பாதகம் இல்லை. இதை இப்போ செஞ்சு காமிங்க. ஏதாவது புது கண்டுபிடிப்பு இருக்கட்டும், அது விரும்பாட்டினா கூட அனைவரின் அகல விரிந்த பார்வையில் செல்ல வேண்டும். அப்படியே அப்படியே மெய் மறந்து கண் அப்படியே அகலமாக பார்ப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கணுமா உங்களுடைய கண்டுபிடிப்பு. விரும்பாட்டினா கூட எல்லாருடைய அந்த ஆச்சரியமான பார்வை போகணும், சாதாரண பார்வை போகணும், அப்படியே மலைச்சு போயிட்டாங்கன்னுவாங்களே அந்த மாதிரி இருக்கும். செலவானாலும் பரவாயில்ல, சூப்பராக சொல்கிறார் இல்லையா. அப்போ அந்த மாதிரி ஏதாவது திட்டத்தை உருவாக்குங்க. விலாசம், ஃபோன் நம்பர் அனைத்தும் எழுதப்பட்டிருக்க வேண்டும், அழைப்பிதழும் இருக்கட்டும், பிறகு ஏதாவது ஒரு விசேஷ ஆத்மா விழித்தெழுந்து விடும். கண்டிப்பாக ஒருத்தராக ஏஞ்சிடுவாங்க, ஏதாவது ஒரு விசேஷ ஆத்மா விழித்தெழுந்துடும். படிக்கிறவங்க எல்லாம் பிரஜைகள், படிக்கிறவங்க எல்லாமே பிரஜை, சென்டருக்கு வர்றவங்க யாரு, ராஜா இல்லையா. அப்போ விழித்தெழுந்துடும் அது, அப்போ வருவாங்க. ஒருத்தர் வந்தாலும் பல பேருக்கு செய்தி போயிடுச்சு, ஒருத்தர் வரவும் செய்கிறாங்க. ஏதாவது ஒரு அது எந்த ஆத்மா எழுந்துருவோம், விசேஷ ஆத்மா வந்துடும். அதை பார்த்துட்டு வர்றது விசேஷாத்மாவாக கூட இருக்கும். எந்த இடத்துல எல்லாரும் வந்து போவாங்களோ, சும்மா நான் என் வீட்டில் வச்சுக்கிறேன், என் கடை முன்னாடி வச்சுக்கிறேன், அதனால யாருக்கு பிரயோஜனம், எல்லாருடைய பார்வை எங்கே வரும், ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்டு, கலெக்டர் ஆஃபீஸு, இல்லை இல்லை நிறைய ஆஃபீஸ் குமிஞ்சி இருக்கிற ஒரு இடத்துக்கு எல்லாரும் வருவாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல அனைவரின் பார்வை எங்கே போகுமோ அந்த இடத்துல ஏதாவது செய்யுங்க. பெரிய விஷயம் இல்லையா, நம்மளே பஸ்ஸில் போகும்போது பார்க்குறோம்ல, எந்த இடத்துல போகும்போது நம்ம பார்வையே போகுது. ஆக்சுவலாக நம்ம பிரம்மகுமாரிகள் எதையும் பார்க்க மாட்டோம், அதையும் மீறி நம்ம பார்வையே போச்சுன்னா அந்த இடத்துல கண்டிப்பாக எல்லாருடைய பார்வை போவோம். அங்கே வைங்க இல்லையா. ஊர் வந்துச்சான்னு பார்ப்பாங்க தெரியுமா எல்லாரும், ஊருக்கு ரொம்ப நேரம் வந்துச்சா, ஊர் வந்துச்சா, அப்போ அந்த போர்டு பார்க்கணும், அந்த ஊர் வந்துச்சான்னு பார்க்குற இடத்துல இருக்கணும் போர்டு, பஸ் ஸ்டாண்ட் கிட்ட வந்துச்சு அப்படின்னா. அப்போ அனைவரின் பார்வை எங்கே செல்லுமோ அந்த இடத்துல ஏதாவது செய்யுங்க வித்தியாசமாக. ஆனால் நீங்கள் செய்கிறது சும்மா கடமைக்கேன்னு இருக்கக்கூடாது, அந்த அளவு ஈர்க்கக்கூடியதாக இருக்கணும். முக்கியமான இடத்துல யாருமே பார்க்க முடியாத மாதிரி ஒரு மெசேஜாக இருக்கக்கூடாது, ஈர்க்கக்கூடியதாக இருக்கணும். அதை பார்க்காம யாருமே இருக்க முடியாதுன்ற அளவுக்கு இருக்கணும். சூப்பர் இல்லை, அதுதான் நல்லது. இன்னொன்று என்ன செய்வீங்க,
ஒரு விஷயம் இது. இன்னொன்னு என்ன செய்வீங்க, ஏதாவது விசேஷ ஆத்மாவை ஒவ்வொரு மாதமும் அவசியம் யாத்திரை செய்விக்க வேண்டும். அந்த மாதிரி லட்சியத்தை வையுங்க. பஸ்ஸை நிரப்பி வராவிட்டாலும் ஒருத்தர் ரெண்டு பேரையாவது அவசியம் அழைச்சிட்டு வர முடியும் தானே. ஏன்னா ராஜஸ்தான் பக்கத்துல தானே, ராஜஸ்தான்ல தான் பாபாவே இருக்கிறாரு. ஸோ ராஜஸ்தான்ல மற்ற இடத்துல இருக்கிறவங்க சொல்றாரு, அது முடியும் தானே மாசத்துக்கு ஒருத்தர் ரெண்டு பேரும். அந்த மாதிரி அனைவருக்கும் செய்தியை சொல்றதுக்கு பொறுப்பாளர் ஆகிற மாதிரி ஏதாவது விசேஷ ஆத்மாவை அழைச்சிட்டு வாங்க. ஒருத்தர் பலி ஆயிட்டாலும் அவர் மூலமா எல்லாம் போயிடணும் நியூஸ். அந்த மாதிரி அழைச்சிட்டு வாங்க. ஏன்னா அதுக்கு தேவையான எல்லா சாதனமும் உங்ககிட்ட இருக்குது. செய்யக்கூடியவங்க செஞ்சா ஈஸி ஆயிடும், அவ்வளவுதான். செய்யக்கூடியவர்கள் யாரு? நீங்க தானே. நீங்க செய்யணும், அவ்வளவுதான். மற்றபடி சாதனம்லாம் இல்லைன்னே சொல்ல முடியாது. 81 சொல்றாரு, இப்ப எல்லாமே தேவைக்கு அதிகமாவே இருக்குது. செய்யக்கூடியவங்க செஞ்சிட்டீங்கன்னா சுலபமாயிடும். ஒரு தடவை தொடர்பு வைத்து பிறகு விட்டுடாதீங்க, இதுதான் பெரிய விஷயம். சரி, விஐபி மீட்டுக்கு அழைச்சிட்டு போகணுன்றதுக்காக கூப்பிடுறது, அந்த சப்போச்சா ஓகே அவ்வளோதான், அப்படி விட்டுடாதீங்க. அடிக்கடி தொடர்பை ஏற்படுத்திக்கிட்டே இருங்க, வச்சுக்கிட்டே இருங்க. அந்த மாதிரி தொடர்பை வைக்கிறவங்க நீங்கள் சொல்கிறத கேட்காதவங்களா இருக்க மாட்டாங்க. நமக்கு மரியாதை கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம சொல்கிறத காது கொடுத்து கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க. எனவே என்ன செய்யணும், என்ன செய்வீங்க? பாபா இப்போ ஒரு அமிர்தத்தை ஊத்த போறாரு பாருங்க, என்ன செய்வீங்க? நான் செய்யணும்னு எப்பவும் நினைங்க, மற்றவங்களை பார்க்காதீங்க. சம பாயிண்ட்ல இவங்க பண்ணட்டும், அவங்க பண்ணட்டும், சென்டர்ல பண்ணட்டும், அவங்க பண்ணட்டும், இவங்க பண்ணட்டும். பாபா சொல்ற வாணி ஒவ்வொருத்தருக்கும், மற்றவங்க பண்ணாதீங்க. அந்த மாதிரி நல்ல பணக்காரங்களா இருக்கா, அவங்களே பண்ணல, நம்ம என்ன காசு இல்லை, நாம ஏன் பண்ணோம், நாம் பண்ணணும். அதை லட்சியம் வைங்க. மற்றவங்களை பார்க்காதீங்க, மற்றவங்க வராங்க, மற்ற சென்டரில் எப்படி எடுத்துகிட்டு வராங்க, மற்ற ஊரில் எப்படி எடுத்துகிட்டு வராங்க, பார்க்க நான் செய்யணும். இதை ராஜஸ்தானில் இருக்கிறவங்களுக்கு சொல்ல, ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் சொல்லப்படுது இல்லையா. மற்ற அதுதான் கொட்டை எழுத்துல போட்டிருக்கிறவங்க, நான் செய்ய வேண்டும்னு எப்பவும் நினைங்க, மற்றவங்களை பார்க்காதீங்க. இந்த விஷயத்தை யார் முதல்ல செய்கிறாங்களோ அவங்க யாரு? பாபா அடிக்கடி சொல்லுவார், யார் முதல் செய்வார்களோ அவர்கள் அர்ஜுனன். பல தடவை சொல்றாரு இது. அப்ப கீதா உபதேசத்தை ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொன்னதா சொல்றாருன்னா என்ன அர்த்தம்னா, யார் பண்றவங்களோ அவங்க அர்ஜுனன். அவரு எல்லாருக்கும் தான் சொல்றாரு, பண்றவங்க அர்ஜுனன். அதெல்லாம் எல்லாத்தையும் பண்றாரு. அதே மாதிரி பிரம்மபாபா பண்ணாரு, நீங்களும் பண்ணீங்கன்னா நீங்க அர்ஜுனன். யார் முதல்ல செய்வாங்க? அப்ப நான் அர்ஜுனன்றதே மிகப்பெரிய சுவமானம் இல்லையா. பாபாவுடைய கட்டளை டக்கு டக்கு டக்குன்னு நிறைவேற்றுறோம். ஆரம்பத்திலே அதுல இருந்தா வந்துச்சு. என்ன பார்த்து பிறரும் செய்வாங்க அப்படின்னா என்ன நடக்கும்? நான் செய்தேன் என்றால் எல்லாரும் செய்ய ஆரம்பிச்சிடுவாங்கன்ற இந்த பாடத்தை எல்லாரும் படித்து கொள்ள வேண்டும். இதுல மற்றவங்களை பார்க்காதீங்க, உங்களை மைதானத்துல கொண்டுட்டு வந்து நிறுத்துங்க, எல்லாரும் பார்வையிலும் படுற மாதிரி இல்லையா. அந்த சேவை மைதானத்துல நீங்க வாங்க, நடு மைதானத்துல வந்து சேவை செய்யுங்க. நீங்க செய்யறதை பார்த்து எல்லாம் பண்ணுவாங்க. சூப்பர் இல்லையா? அதுதான் அதான் பெரிய விஷயம். நல்லது, உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சரியாகத்தான் இருக்கிறீங்க. நமக்குள்ள சரி, நான் யோகா சூப்பராக பண்ணுறேன், ஞானம் பக்காவாக எடுத்துக்கிறேன், உங்களுடைய அபிப்பிராயப்படி நீங்கள் கரெக்டாக தான் இருக்கிறீங்க. ஆனால் சேவையில் நம்பர் ஒன்னாக இருக்கணும், இது மட்டும் போதுமா? சேவை பாபாவே சேவைதாரி தானே, சேவையிலும் ஃபுல் மார்க் எடுக்கணும், முழு மதிப்பெண் பெறணும். நல்லது, வரதானம் பாபா சேவைக்கு. ஏன்னா இப்ப டைமும் கிடையாது இல்லையா, வரதானம் தினம் தினம் ஞானம் கேட்கற மாதிரி, தினம் தினம் யோகா பண்ணுற மாதிரி, தினம் தினம் சேவையும் பண்ணி ஆகணும். இப்ப அதுதான், எத்தனை பேருக்கு ஞானம் கொடுத்தீங்கன்ட்டு நான் ஒரு சென்டருக்கு போகும்போது அந்த சென்டர்ல கேட்டாங்க, எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. எத்தனை பேருக்கு சேவை செஞ்சீங்க? எல்லாரும் ரெண்டு பேரும் மூணு பேரும் இப்படி சொன்னாங்க. இது நல்லா இருக்குது யுக்தி. அப்போ நான் ஒருத்தருக்குமே பண்ணலன்றதே நமக்கு அசிங்கமாக தானே இருக்கும் இல்லையா, வரதானம். அப்போ அந்த சென்டருக்கு என்ன பாபா அதுக்கு தான் அனுப்பிச்சி வச்சார், இப்போ இருக்கு ஒரே நாள் தான் போனேன். அப்போ பாருங்க, வரதானம்
ஞானத்தின் பாயிண்ட தினமும் மீண்டும் மீண்டும் படித்து சமாதான சுரூபமாக ஆகக்கூடிய துக்கமற்ற ஊரின் மகாராஜாகுங்கள். அதுக்கு விளக்கம், ஞானத்தின் பாயிண்ட்கள் டைரியிலையும் புத்தியிலையும் இருக்குது. இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்ன பண்ணுறதுன்னா நான் டக்குன்னு சொல்லுவேன், எனக்கு ஒரு பிரச்சனை சொன்னால் டக்குன்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் அதை மீண்டும் படிங்கள அனுபவத்தில் கொண்டுட்டு வந்தீங்கன்னா எந்த வித ஆனால் எனக்கு பிரச்சனை வரும்போது அது வராது, அப்ளை பண்ணியிருக்க மாட்டோம். மற்றவங்களுக்கு பிரச்சனை டக்குன்னு சொல்லிடுவேன். அப்போ மீண்டும் மீண்டும் படிக்க படிக்க அதை திரும்ப திரும்ப மைண்டுக்குள்ளே ரிப்பீட் பண்ண பண்ண தான் தாரணையாக தேவையானத்துக்கு டக்குன்னு வரும். அதுக்கு பேர் தான் அனுபவத்தில் கொண்டுட்டு வர்றதுன்றது. அப்படி அனுபவத்தில் கொண்டுட்டு வந்தீங்கன்னா எந்த விதமான பிரச்சனைக்கும் சுலபமாக சமாதானம் தீர்வு செய்ய முடியும். ஒருபொழுதும் வீணான எண்ணங்கள் என்ற சுத்தியல்னால பிரச்சனையின் கல்லை உடைக்கிறதுல நேரத்தை இழக்காதீங்க. பிரச்சனைன்ற ஒரு மலைய வீணான எண்ணம்ன்ற சுத்தியில் இது ஏன்னா இருந்துச்சு இப்படின்னா இருந்துச்சு வேணாம் இவங்களால தான் தப்பு இவங்க ஏன் இப்படி இருக்கிறாங்க உடைக்காதீங்க. நாடகம், நேற்று வரதான அதானே நாடகம் என்ற வார்த்தையின் நினைவு மூலம் உயரம் தாண்டுதல் செய்து முன்னேறிப்போங்க. இது நாடகம், இப்படி வரும் செத்து கிடக்கிறோம் நாடகம் டக்குன்னு எகிரிக்கு வச்சுப்போங்க. பல பேர் விழுறாங்க இதில், அதையும் நீங்கள் பார்த்துட்ருங்க. நீங்கள் ஓ நாடகத்தில் இவங்களாம் விழுந்து கிடக்குறேன் நாம் ஏறி போயிட்டுருக்கேன் யார் ஏன்னா நான் யார் அர்ஜுனன் இல்லை நான் அர்ஜுனன் நான் ஏறி போயிட்டே இருப்பேன் நான் மற்றதை பார்க்க மாட்டேன். அதுதான் அர்ஜுனனுக்கு என்ன தெரியுதான் புறாவுடைய கண்ணில் அந்த ஒரு புள்ளி தான் தெரிஞ்சுதான். இப்போ சிவபாபான்ற புள்ளியை தவிர நமக்கு எதுவும் தெரியக்கூடாது. இது நாடகம் முற்றுப்புள்ளி வச்சுட்டு போயிட்டே இருங்க, தாண்டி போங்க, தாண்டி முன்னேறி போங்க. மீண்டும் இந்த பழைய சமஸ்காரங்கள் உங்களுடைய தாசனாகிடும். ஆனால் முதல்ல மகாராஜாகுங்கள், சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பவர்களாகுங்கள். எப்படி சூப்பராக சொல்கிறார் இல்லையா, எந்த சிம்மாசனத்தில் உட்காரணும்? பாபாவுடைய இதய சிம்மாசனத்தில் நீங்கள் உட்கார்ந்துருந்தீங்கன்னா, ஆத்மான்ற சிம்மாசனத்தில் உட்காந்து கட்டளை இட்டீங்கன்னா உங்களுடைய கர்மேந்திரியங்கள் நீங்கள் சொல்கிறத கேட்கும். பழைய சமஸ்காரங்கள் உங்களுக்கு வேலைக்காரன் அடிமையாகும். நீங்கள் சொல்கிறது தான் அது கேட்கும், அது சொல்கிறத நீங்கள் கேட்க மாட்டீங்க. அப்போ நீங்கள் சிம்மாசனத்தில் உட்காரணும், இல்லைன்னா என்ன ஆகும், அவர் சிம்மாசனத்தில் உட்காந்துக்கார். அப்போ வீண் எண்ணம் வராது. இப்போ சிம்மாசனத்தில் எப்படி உட்கார முடியும், சக்திசாலியாக சிம்மாசனத்தில் இருக்கணும். சக்திசாலியாக இருக்கணும்னா என்ன பண்ணணும், வீண் விஷயமே உள்ளே வரக்கூடாது. இது ஃபுல்லாகவே தொடர்ந்து வந்த வரதானத்துடைய தொடர்பு உள்ளதாகவே இருக்கும். நேற்று சொன்னார் இல்லையா பரிஸ்தார் ரூபத்தின் காட்சி எல்லாருக்கும் காட்டினா எல்லாத்துலேருந்தும் விடுபட்டு இருக்கணும், அந்த பயிற்சி செய்யுங்கன்னாரு. நாடகம் அப்படின்றதுல அனுபவியாக இருந்தீங்கன்னா எதுக்கும் ஆடாத ஆசையாதாராக இருப்பீங்க, கெட்ட விஷயத்தில் கூட நல்லதை தான் பார்ப்பீங்க. ஏதோ ஒரு நன்மை இருக்கும் அதில், அமைதியாக இருங்க, பாபா பார்த்துக்குவார். பாபா தானே நடத்துறாரு, இந்த யுகமே நன்மை செய்கிற யுகம், நன்மை செய்கிற பாபா கூட இருக்கா, அப்போ எனக்கு எப்படி கெடுதல் நடக்கும்? இந்த மாதிரி ஞான பாயிண்ட்டை திரும்ப திரும்ப படித்து புத்தியில் வச்சு அனுபவத்தில் கொண்டுட்டு வாங்க. இப்போ ஒரு நாள் முரளியை அந்த அளவுக்கு தாரணை பண்ணிட்டு ஒரு நாள் முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் சொல்லுங்க, அல்லது எழுதுங்க, ரெக்கார்ட் பண்ணி வைங்க, மறுபடியும் கேளுங்க, திரும்ப திரும்ப கேளுங்க. அன்னைக்கு நைட்டு வந்து கேளுங்களா, அன்னைக்கு காலைல வந்து டெஸ்ட் பேப்பருக்கெல்லாம் அந்த முரளி ரிவிஷன்லே வந்திருக்கும் பாயிண்ட். ஆனால் நீங்கள் திரும்ப கேட்காதனால மாட்டிக்கிறீங்க. ஸோ திரும்ப திரும்ப அதே தான் மைண்டை காலியாக வைக்கிறது மிகப்பெரிய பாவம் பிராமண வாழ்க்கையில். ஏன்னா அதன் மூலமாக தான் மற்றதெல்லாம் வருது, அது ஒரு விதை மாதிரி இல்லையா. சூப்பர். அப்போ பிரச்சனையை தான் ஞான பாயிண்ட்டை பிடிங்க, டக்குன்னு அது தூக்கிட்டு போயிடும். ஞான பாயிண்ட்டை பிடிக்கலனா மீன் எண்ணம் உள்ளே வந்து சுற்றியில் உடச்சிட்டு இருப்பீங்க. அது என்னைக்கு மலை என்னைக்கு உடச்சிட்டு ஆனாண்ட போகிறது, அதை சுத்தியில் வச்சு வச்சு ஸ்லோகம். ஒவ்வொருத்தருக்கும் அது யாராக வேணாலும் இருக்கட்டும், அவங்களுக்கு மரியாதை கொடுங்க, அப்போ தான் உங்களுக்கு அது கிடைக்கும். மரியாதை ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கறது தான் மரியாதை பெறுவதாகும். பிராமண வாழ்க்கையில் பெறுவதுனாலே கொடுக்கறதுன்னு அர்த்தம் இல்லையா, கொடுக்கறது தான் இங்கே பெறுவதே. இப்போ மரியாதை என்ன ஆனாலும் சரி, நீங்கள் மரியாதை பேசுறத மட்டும் விட்டுறாதீங்கன்றது, கட்சியில் எல்லாரும் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்கன்றது. எப்படி அவங்களை திருப்திப்படுத்தவே முடியாதுன்னா கூட கட்சியில்
நான் பண்ணாங்களோ இல்லையா, ஆனால் தங்கமான பிள்ளைப்பா அது. அது ஏதோ ஒரு டைம் இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு பண்ணுறாங்கன்னு பாபா அது ஒரு விதியே சொன்னார் இல்லையா. சூப்பர் பாபா. என்னென்ன சொன்னார் இன்னைக்கு? என்ன சொன்னார் சொல்லுங்க. அவங்களுக்கு எது எந்த போட்டி எந்த இதுக்கும் இல்லாம அவங்க யார் சேவை தியாகம் செய்வாங்க அதுக்கான புகழையும் தியாகம் செஞ்சாங்க. அடுத்தது தியாகம் செய்வாங்க அவங்களும் புகழ நல்லா கேட்டுட்டு குஷியா இருப்பாங்க. குஷியா இருப்பாங்க செய்வாங்க அந்த புகழுக்கும். அது என்ன அர்த்தமா? சம்பாதிச்சீங்க சாப்பிட்டு சேர்த்து வைக்கல சேர்த்து வைக்கல. மூணாவது என்ன பண்ணுவாங்களோ அவங்க செய்யவும் மாட்டாங்க. மத்தவங்க செஞ்சதும் நான் தான் பண்ணேன், நான் தான் பண்ண, நான் தான் பண்ணேன் இல்லையா? கண்டிப்பா சான்ஸ் இருக்காங்க. எண்ணங்கள் அப்படி இருக்கும். அப்புறம் என்ன சொன்னாங்க? புத்திசாலியான வியாபாரி ஆகுங்க, வெகுளி ஆயிடாதீங்க. அப்ப இங்க வெகுளினா யாரு? புகழ் கலையுறவங்க வெகுளி வியாபாரி. அது போனதே தெரியல, சம்பாதிச்சோன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, ஆனா அது போயிடுச்சுன்ற எவ்வளவு பெரிய விஷயம். சரி அடுத்தது தோ வந்துட்டோம் பாபா, தோ இருக்கிறோம் பா. அப்படி சொல்ற குழந்தைங்கதான் பாபாவுக்கு வளர்ந்து காரமா. அப்ப என்ன சொன்னாலும் டக் டக்குன்னு செய்யறது. மத்தவங்கள பாக்காதீங்க. நான் அர்ஜுனன், நான் பண்ணுவேன். மத்தவங்க பண்ண எனக்குண்ணா பண்ணட்டா எனக்குண்ணா. அப்புறம் அந்த பார்ட்டிகள் ராஜஸ்தான் கிட்ட சொல்லும் போது என்ன சொன்னாரு? பஸ் நிறைய ரேப்பிட்டு வந்துருக்கீங்களா? அது ஒண்ணு கேட்டாரு, எல்லாரும் கூட்டுவாங்க. அப்புறம் போர்டு வைக்கிறத பத்தி சொன்னாரு. போர்டு வைக்கிறது தான் முக்கியமான விஷயமா. அவ்வளவு அஞ்சு சொன்னாரு. என்னென்ன இருக்கணும் போர்டுல? பெருசா இருக்கணும், நல்ல பார்வையான இடத்துல இருக்கணும், அலங்காரம் இருக்கணும், வாசலும் பயங்கரமா இருக்கணும், அட்ரஸ் போன் நம்பர் இருக்கணும். சூப்பர் இல்லையா? முக்கியமான இடமா இருக்கணும். அது எல்லாரும் வந்து போற இடமா இருக்கணும். விரும்பாட்டினா கூட பார்வை போகணும். வரதானம் யோகாவே பண்ண விடாது. இந்த ஞான பாயிண்ட் ஒரு டைம்ல யோகம் நிலைச்சிடும். அப்ப உங்களுக்கு என்னன்னா இந்த ஞான சொரூபம் ஆயிடுவீங்க. அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் சரியாக வர மாதிரி இருக்கும். அப்போ ஞானத்தையும் உள்ளே போட்டுக்கிட்டே இருக்கணும். அதை விட்டு ஏன் எதுக்குன்னு பிரச்சனை கல்லால் அடிக்கிறது. இந்த நாடகம் முற்றுப்புள்ள வச்சுடுங்க, தாண்டிடுங்க, பழைய சம்ஸ்காரங்களை அடிமையாக்கிடுங்க. அதுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்? மகாராஜாவை சிம்மாசனத்தில் உட்காந்துருக்கணும். ஆத்மா பரமாத்மா இந்த கட்டளை ஏற்கிறதா தான் நான் சொல்லுவேனே தவிர, கர்மேந்திரங்களுக்கு கொடுக்குற கட்டளையெல்லாம் நான் செயல்படுத்த மாட்டேன். அவருடைய சிம்மாசனத்தில் இருக்கிற மாதிரி நம்ம பாபாவுடைய இதே சிம்மாசனத்தில் இருக்கும் இல்லையா? இன்னொன்று ஆத்மாவுடைய சிம்மாசனம் நெற்றி பொட்டில் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் சொல்றத நீ செய்யணும்னு கர்மேந்திரனுக்கு வேலை கொடுக்கணும். நீங்க இறங்கி வந்து கொஞ்சம் செய்யப்பா பாபா சொல்றாரு டெய்லி டெய்லின்னு சொன்னீங்கன்னா அவுட். சூப்பர். ஸ்லோகன் மரியாதை எல்லாருக்கும் கொடுங்க, அப்பதான் உங்களுக்கும் கிடைக்கும் இல்லையா? ஓம் சாந்தி.